ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பு மிரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதானே தருமையான தேவரீர், இந்த செவ்வாய்க்கிழமை மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான மாலை வேலையிலும் ஆண்டவர் நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த 2020 ஆண்டிலே கர்த்தர் நீர் எங்கள் வாழ்வின் வெளிச்சமாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வின் நம்பிக்கை நீர், எங்கள் வாழ்வின் அர்த்தம் நீர், எங்கள் வாழ்வின் ஆதாரம் நீர் ஆண்டவரே. தருமையான மாலை வேலையிலே சமூகத்திலே தேவரீர் உம் பிரசன்னத்தை நாங்கள் வந்து நிற்கும்படியான சாக்கியத்தை கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். அதற்காக தேவரீர் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. பாடப்போகிற பாடல் மூலமாக கர்த்தர் நீர் ஒவ்வொருவரோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இருண்டு இருக்கிற பகுதியில் இருளான வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் வெளிச்சமாக உதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை அப்படிப்பட்ட ஒரு மறு ரூபத்தின் ஆராதனையாக, தேவரின் மறுபிறப்பின் ஆராதனையாக கர்த்தர் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அப்படியே உம்முடைய மகிமையான பிரசன்னத்தை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய பெலனும் நம்முடைய கீதமாக இருக்க வேண்டும். அவரே நம்முடைய கண்மலையும் நம்முடைய கோட்டையுமாக இருக்க வேண்டும். கடந்த 2019 ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு அப்படியே இருந்தார். சகாயம் பெற்றோம், உதவி பெற்றோம். அதனால் இந்த அருமையான மாலை வேளையிலே நன்றியுள்ள இருதயத்தோடு பாடி அவரை ஸ்தோத்தரிக்கவும் போகிறோம். அதனால் இந்த பாடலின் கருத்தை உணர்ந்து உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை வாழ்த்துவேன், உம்மை ஆராதிப்பேன். காரணம் நீர்தான் என்னுடைய பெலன், நீர்தான் என்னுடைய கேடகம். அதனால் இயேசுவே உம்மை நான் போற்றுவேன் என்று பாடி நம் தேவனை ஆராதிப்போம். சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா.
ஜபத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா, விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா, விடுவித்து என்னை மீட்டவரே, உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜானிரேன், எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா, என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா, போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா, போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா, உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு நீரெந்தலனும் என் கேடகமா, உம்மைதான் நம்பியிருந்தேன், நீரெந்தலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருப்பேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதித்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எங்கள் இயேசு ராஜா நீரே, எங்கள் இயேசு ராஜா நீரே, எங்கள் இயேசு ராஜா நீரே, நாம் பாடினது போல உம்மை போற்றுவோம், உயர்த்துவோம், உம்மை வாழ்த்துவோம், ஆராதிப்போம், காரணம் எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமை அவர் ஒருவர் மாத்திரமே பாத்திரராக இருக்கிறார். அவர் ஒருவரை நம்மை ரட்சித்தார், நம்மை பாதுகாத்தார், நம்மை வாழ வைத்திருக்கிறார். இந்த 2020 சிறந்த முறையிலே வாழ வைப்பார். அதனால்தான் ஆண்டவர் இப்படியாக வாக்குத்தத்தத்தை தந்தார், நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். மனிதர்கள் விலகலாம், மனங்கள் மாறலாம், ஆனால் நம்மை அடைத்த தேவன், நம்மை ரட்சித்தவர், தெரிந்து கொண்டவர், தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவருடைய கண்கள் நம்மை கண்டது என்று வேதம் சொல்கிறது. அப்படி பார்த்து நம்மை உருவாக்கி 2020 பார்க்க செய்திருக்கிறவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்மோடு கூட ஜெயத்தை தரும்படியாக, வெற்றியை தரும்படியாக, வாழ்வளிக்கும்படியாக, நம்முடைய வாழ்வின் தரத்தை உயர்த்தும்படியாக நம்மோடு கூடவே அவர் வருகிறார். அதை தான் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த புதிய ஆண்டிலே பார்க்க போகிறீர்கள். அதனால தான் இந்த பாடலை பாடப்போகிறோம். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று செய்து என்று செய்தீர் என்றோ
கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ விஷ சர்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான் என்றுரைத்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை என்கிற பாடலை என்றுரைத்தவர் சொன்னவர் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம், நான் உன் அருகிலே இருக்கிறேன், நான் வெளிச்சமாக இருக்கிறேன், தீமையான இருளுக்கு வாய்ப்பில்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்வின் வெளிச்சமாக இருந்தால் இருளுக்கு, தீமைக்கு, உலகத்தின் சாபங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் வேலை இல்லை. வேலை அதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் வெளிச்சமாக இருக்க வேண்டும். தர்மியான மாலை வேளையில் அப்படிப்பட்ட சிந்தையோடு பாடி நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்குரைத்திருக்கிறார். பாடி ஆராதிப்போம். ஆராதனை நான் ஒரு போதும்
சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம் ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆவியில் ஓ என்றுரை செய்தவரை உள்ள பரலோக தகப்பனே, நான் ஒருபோதும் உன்னை விட்டு கைவிடுவதில்லை என்று சொன்ன வாக்கு உரைத்திருக்கிறவர் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வாக்கு தத்தத்தை சொன்னவர், அது செய்து முடிக்க வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்க்கையில நிந்தைகள், பிரச்சனைகள், தோல்விகள் பெருகும் பொழுது கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருப்பதை, வெற்றியின் மேல் வெற்றியை, சமாதானத்தின் மேல் சமாதானத்தை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை, சுகத்தின் மேல் சுகத்தை, தைரியத்தின் மேல் தைரியத்தை, எங்களுக்குள்ளே நீர் வெளிச்சமாக இருந்து எங்களுக்குள்ளே உருவாக்குகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்களை விட்டு விலகாதவர், எங்களை கைவிடாத நல்ல தேவன் நீர். 2019 முழுவதும் எங்களை பாதுகாத்தீர். 2020 இன்னும் அற்புதமாக, இன்னும் உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே, உம்முடைய அன்பினாலே, உம்முடைய தயவினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தயவினால் வழி நடத்த போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தயவினால் எங்களை தேவரீர் வழி நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தேவரீர் நாங்கள் கேட்க போகிறோம் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் நீர் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர். வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வார்த்தையினால் உண்டாகுகிற விசுவாசத்தை, விடுதலையை, சமாதானத்தை இதை பார்க்கிற, கேட்கிற, இந்த சத்தம் துணிக்கப்படுகிற இடங்கள் எல்லாம் தேவனுடைய சமாதானம் பெருகட்டும், தேவனுடைய ரட்சிப்பு உண்டாகட்டும், தேவனால் உண்டாக்கப்படுகிற விடுதலை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீருடைய சமாதானத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனையுடைய கரத்தம் தருகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவர் மறுமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காரும். நாம் கேட்போம் ஏசையா 60:19-20. ஏசையா 60:19-20 நாம் பார்ப்போம். ஏசையா 60:19-20. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும், உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. தர்மியான மாலை வேளையிலும் உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கிறபடியே 2020 வாக்கு தத்தத்தை வரப்போகிற ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் கேட்க போகிறோம். அதன்படியே இந்த 2020 ஆண்டவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம் ஆகிய கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே வேதம், அதில் இருக்கிற சத்தியம் நாம் விசுவாசிக்கும்படி தேவன் என்ன சொல்கிறார்? தேவன் வெளிச்சமாயிருக்கிறார், அதுவும் நித்திய வெளிச்சமாயிருக்கிறார்.
சூரியனும் சந்திரனும் நமக்கு ஆதாரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்விற்கு வாழ்க்கைக்கு கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறபடினாலே என்ன பிரயோஜனம்? வசனம் சொல்கிறது துக்க நாட்கள் என்னவாகும்? முடிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த அருமையான மாலை வேளையிலே இதை குறித்து நிறைய காரியங்களை உங்களுக்கு போதித்திருக்கிறேன், வெளிச்சத்தை குறித்து எடுத்திருக்கிறேன். ஆண்டவராகிய ஆண்டவர் இந்த பூமியை உருவாக்கும் பொழுது ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் சொல்கிறது தேவனுடைய முதல் சிருஷ்டிப்பே எதுவாக தான் இருந்தது? வெளிச்சம் தான் இருந்தது. நிறைய காரியங்களை தேவன் கடந்த அதுக்கப்புறம் 5 நாட்களாக சிருஷ்டித்தார். மொத்தம் 6 நாட்கள் சிருஷ்டிப்பு. ஆனால் தேவன் பிரதானமாக அவர் சிருஷ்டித்ததில் பிரதானமாக பார்க்கும் பொழுது முதல் சிருஷ்டிப்பாக எதை சிருஷ்டித்தார்? வெளிச்சத்தை சிருஷ்டித்தார். அப்ப அந்த வெளிச்சம் எவ்வளவு முக்கியம், தேவனுக்கு எவ்வளவு முக்கியம், இந்த பூமிக்கு எவ்வளவு முக்கியம், இந்த வாழ்கிற நமக்கு எவ்வளவு முக்கியன்றதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். 2019 வரைக்கும் பல காரியங்களை நம்பி பல காரியங்களை சிந்தித்து விசுவாசித்து கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டுல, இந்த முதலாவது மாதத்துல நாம் எதை நம்பி எதை விசுவாசித்து வாழ வேண்டும் என்பதை வேதம் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். நான் உன் வாழ்வின் வெளிச்சமாக இருக்க போகிறேன், உன் துக்க நாட்கள் என்னவாகும்? முடிந்து போகும் என்று சொல்கிறார். வெளிச்சத்துடைய தன்மைகளை குறித்து பேசியிருக்கிறேன். சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா வெளிச்சம் என்றால் நன்மை, வெளிச்சம் என்றால் என்னன்னு அர்த்தம். ஆமா, அதுக்கு பல விதமான அர்த்தங்கள் உண்டு. வெளிச்சம்னா அறிவு, வெளிச்சம்னா ஞானம், வெளிச்சம்னா கிருபை, பல அர்த்தங்கள் உண்டு. ஆனால் சிம்பிளா அதை புரிஞ்சுக்கணும், ஒரு சிங்கிள் வேர்ட்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெளிச்சம் என்றால் நன்மை என்ற அர்த்தம். அதுக்கு எதிராக இருக்கிற இருள், இருள் என்றால் தீமை, அவ்வளவுதான். இருள் என்றால் என்னன்னு அர்த்தம்? தீமைன்னு அர்த்தம். அவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும். மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் தீமைகளால் சூழப்பட்டு எது நன்மைன்னு நினைச்சாலும் அதுல ஒரு தீமை நடந்து கொண்டே இருக்கும். பல காரியங்கள் சோர்வடைய வைக்கும், கலங்க வைக்கும், பல நேரங்களை துக்கப்பட வைக்கும். அப்படிப்பட்ட உலகத்துல ஆண்டவர் சொல்கிறார் உன் துக்க நாட்கள் என்னவாகும்? முடிந்து போகும். பல நேரத்தில் இந்த குறிப்பிட்ட வசனத்தை எடுத்து சொல்லுவாங்க, இது வந்து இப்போதைக்கு இல்லைங்க பிரதர், இது வந்து செத்த பிறகு பரலோகத்துக்கு போன பிறகு புதியவான புதிய பூமிக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறாரு. இது வந்து வருங்காலத்துக்குரிய வாக்கு தத்துவமே தவிர இப்பத்துக்குரிய வாக்கு தத்துவம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எழுத்து பிரகாரம் அது வருங்காலத்துக்குரிய வாக்கு தத்துவமாக இருக்கலாம். எழுத்து பிரகாரம்னா சூரியனும் சந்திரனும் இல்லை, ஏன்னா தேவனே எப்படி இருக்க போகிறாரு, நித்திய வெளிச்சமா இருக்க போகிறார். ஆனால் இப்ப நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை என்பதே இட் இஸ் அ லைஃப் ஆஃப் இமேஜ். பரலோகத்தின் நிழலில் தான் வாழ்கிறோம், புரியுதுங்களா? நிஜம் ஒரு மாதிரியும் நிழல் ஒரு மாதிரியும் இருக்காது. நிஜம் எப்படி இருக்குதோ அப்படிதான் எப்படி இருக்கும், நிழலும் இருக்கும். அப்ப பரலோகத்துல எப்படியெல்லாம் நம்ம வாழ போறோமோ அதுக்குரிய நிழலை இந்த பூமியிலே தேவனை கொண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அனுபவிக்க போகிறோம். அதுக்குதான் வாக்கு தத்துவங்களை கொடுக்கிறார். இது விசுவாசிக்க கூடாதுன்றதுக்காக இப்படிப்பட்ட குழப்பங்களை உள்ள உண்டாக்குறாங்க. அதனாலதான் இதை சொல்லிடுற முதலே. சரி, அப்ப இதுல சொல்லும்படும் போது அவர் சொல்றாரு நான் வெளிச்சமா இருக்கிறேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இதன் அடிப்படையில வேதத்துல சொல்லப்படுகிற காரியங்கள் என்ன அப்படின்றது மற்ற வசனங்களை கொண்டு நாம் இன்னும் விளக்கமாக அந்த வார்த்தைகளை, இன்னும் அந்த வாக்கு தத்துவத்தை விளக்கமாக புரிந்து கொள்ளும்படியாக மற்ற வேத புத்தகங்கள்ல இருந்து தேவன் எப்படி எல்லாம் வாக்கு தத்துவம் தருகிறார், எப்படி புரிந்து கொள்ளலாம்னு பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல இன்றைக்கு நாம் எடுத்து பார்க்க போகிற வேத பகுதி ஏசையா 42:13-16 பார்க்க போகிறோம். ஏசையா 42:13-16 ரெண்டு வசனத்தை பார்க்க போகிறோம். ஏசையா 42:13-16 42:13-16 கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் கொண்டு முழங்கி எர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். 16 குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். அருமையான ஏசாயா 42 அதிகாரத்துல ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தையே வெளிச்சத்தை குறித்து ஆண்டவருக்கு சொல்லுகிறார்.
கர்த்தரே நித்திய வெளிச்சமாயிருப்பார், நம் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்கிற இந்த வாக்கு தத்தத்தை இன்னும் புரிந்து கொள்ளும்படியான மற்ற வசனங்களையும் நான் பார்த்து கொண்டு வருகிறோம் வேத பகுதிகளை. அதன்படி இந்த ஏசாயா 42 அதிகாரத்துல ஆண்டவர் இங்க எதை குறித்து பேசுறார், முழு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, தேவன் தம்முடைய பிள்ளைகள் வேற வழிபாட்டிற்கு விக்கிரக ஆராதனைக்கு போய்விடக் கூடாது என்பதை குறித்து இந்த 42 அதிகாரத்துல தான் ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கிறார். அதை பேசும்போது சில இடங்கள்லாம் சொல்றாரு, என் மகிமையை விக்கிரங்களுக்கு நான் கொடுன்னு சொல்றாரு, என் துதியை விக்கிரங்களுக்கு கொடுக்க மாட்டேன், என் மகிமையை விக்கிரங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஆவியான எனக்கு மட்டும்தான் துதியும் மகிமையும் சொந்தன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இதே அதிகாரத்தை முன்னாடி இருக்கிற வசனங்கள் அதுல பேசும்பொழுது இந்த 13 வசனமும் 16 வசனமும் தெளிவாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, அதுவும் முக்கியமா தம்ம நம்புகிற பிள்ளைங்களுக்கு, கிருப தேவனோட கிருப வேணும்னு காத்திருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்டவராக அவர் காணப்படுகிறார் அல்லது எப்படி செயல்படுகிறார் என்பதை இந்த தெளிவாக 13 வசனமும் 16 வசனமும் நமக்கு போதிக்கிறது. தம்மை நம்புகிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க போகிறார்கள், அவர்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவர்களாக செயல்பட போகிறார். நீங்க ஆண்டவரை நம்புறீங்க, ஜெபிக்கிறீங்க, வேதம் படிக்கிறீங்க, அவர் விசுவாசிக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் உங்ககிட்ட உங்களுடைய ஜெபத்தை கேட்கும் பொழுது, உங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்கும் பொழுது, உங்களுடைய துக்கத்தை பார்க்கும் பொழுது, அல்லது உங்க சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? எப்படி அவர் வெளிப்படுவார், எப்படி உங்கள் காரியத்தை ஜெயமாக மாற பண்ணுவார், எப்படி உங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுவார், எப்படி உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார், எப்படி உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார், இது குறித்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? அப்படி யோசிக்க வைக்கிற ஒரு வசனம் தான் இந்த 13 வசனம். என்ன சொல்லுகிறது 13 வசனம்? கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு, யாரை போல் புறப்பட்டு? ஏசாயா 42:13, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் கொண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை என்ன பண்ணுவார், அவர் மேற்கொள்வார். அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி செயல்படுவார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அவர் வந்து சிலர் கிட்ட போயிட்டு கஷ்டத்தை சொன்னீங்கன்னா, அப்படியே கண்டும் காணாதமே, அந்த கஷ்டத்தை உணராம ஏதோ வந்துட்டான், உட்காந்துட்டான், ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான், எப்படியாவது இவனை வெளியே அனுப்பிடணும் அப்படின்ற அந்த எண்ணத்திலேயே ரொம்ப பொறுமையா, ரொம்ப நாகரிகமா இருக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருப்பான். அனுபவிச்சிருப்பீங்க நீங்க, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஃபீலிங்ஸை, நம்மளுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்போம். அவன் எந்த எமோஷனும் இருக்காது, எந்த ஃபீலிங்கும் இருக்காது இதில் இருக்கிறாரு. ஒருவேளை அவன் நம்ம சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம், அவங்க எந்த ரியாக்ஷனும் பட்டுக்க மாட்டாங்க. நீங்க கஷ்டத்தை சொல்வீங்க, பிரச்சனையை சொல்வீங்க, எவ்வளோ கவலைகள், எவ்வளோ பாரங்கள் எல்லாத்தையும் சொல்வீங்க, அவங்க எதை பத்தியும் கண்டுக்க மாட்டாங்க. நீ எதை ஒன்றா சொல்லு, கண்டு காணாம கேட்கும் கேட்காம இருப்பாங்க அப்படியே. அப்படியே நமக்கு நொந்து போய் கடைசியா, சரி இவர்கிட்ட சொல்றதுக்கு பேசாம வேற யாரையாவது பார்க்கலாம் அப்படின்னு எழுந்து கடந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக எப்படி செயல்படுவார் என்பதை இந்த வேதவசனம் சொல்கிறார். உங்களுடைய பிரச்சனையை அவருடைய பிரச்சனைன்ற, உங்களுடைய சத்துருக்களை அவருடைய சத்துருக்கள்ன்ற, உங்களுடைய பகைவர்களை அவருடைய பகைவர்கள்ன்ற, உங்களுடைய வாழ்விற்கு எதிரான தீமையை அவருடைய வாழ்விற்கு எதிரான தீமையாக ஏற்றுக்கொள்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் பாருங்க. அதனாலதான் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனம், மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், பாக்கியமானா இருக்கிறான். உலகத்துல வேற எந்த மனுஷன், உலகத்துல வேற எந்த உறவும் இவரை போல ரியாக்ட் பண்ணாது, இவரை போல செயல்படாது, இவரை போல அன்பு கூறாது, எல்லா நேரத்துல இவரை போல உதவி செய்ய முடியாது நமக்கு. ஆனால் இந்த ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்கள் நம்பி தேடி வந்து இவரை பற்றி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இவர் உங்களுக்காக எப்படி செயல்படக்கூடியவர் அப்படின்னா, இங்க சொல்றாரு, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு. யாரை போல புறப்பட்டு? ஆமா, உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாக, உங்களுடைய எதிரிகளை மேற்கொள்ளும்படியாக, உங்கள் எதிரிகள் நடுங்கும்படியான ஒரு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்ன பண்ணுவார், தோன்றுவார். பிரச்சனைகளுக்கு ஏன் உங்களை பார்த்தா பயம்னா, நீங்க பெரிய, நிறைய பேர் அப்படிலாம் உருவகப்படுத்துவாங்க. முட்டி போட்டு பாருங்க பிரதர், விசாஸ் எப்படி உங்களை பார்த்து நடுங்கிறான். அவன் 40 இயேசு கிறிஸ்துவே பார்த்துவான். இந்த முட்டிக்கெல்லாம் அவன் என்ன பண்ண மாட்டான், அசர மாட்டான். புத்தி எப்படி போகுது பாருங்க, சத்தியத்துல இருந்து விலைக்கு வேற மாதிரி கொண்டு போறாங்க. அதனால எல்லாரும் அது மேல நம்பிக்கையா இருக்கிறான். நம்பிக்கை எது மேல இருக்கணும், முட்டி போட்டு ஜோமன்லாம், நின்று ஜோமன்லாம், அது உங்க இஷ்டம். ஆனா அதுதான் விசாச ஓட வைக்கும்ன்ற கதைலாம் கட்டினீங்கன்னா வேதத்துல செல்லுபடி ஆகாது, வேதத்துல அதெல்லாம் செட் ஆகாது.
வசனம் என்ன சொல்லுது, சத்தியம் என்னன்னு அதை அறிந்து கொள்ளுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்னா உண்மை. பொய்யெல்லாம் கட்டுக்கிற மாதிரி கட்டி விட்டுறக்கூடாது ஜனங்களுக்கு. எல்லா விசுவாசிகளும் முட்டி போட ரெடியாக இருக்கிறோம், ஆனால் எப்படி எந்த எந்த மனதோடு, எந்த சிந்தையோடு, எந்த எண்ணத்தோடு நான் இப்போ முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேனே, ஆண்டவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், அந்த விசுவாசம் உனக்குள்ளே இருக்கிறான்னு இருக்காது. அவ்வளோ தூரம் நெடுமுழங்கால் படிக்கிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு அவிசுவாசத்தை தான் பேசிக்கிட்டு இருப்பான். செய்வாரோ செய்ய மாட்டாரோ தெரில, இதுக்கு முன்னாடி வர ஒரு நாலு வாட்டி பண்ணியிருக்கேன், இது அஞ்சாவது முறை. அப்பயும் கேட்கல, இப்பயும் என்ன பண்ண போகிறதில்ல, அவர் கேட்க போகிறதில்லன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. எந்த பதிலுமே வரல பிரதர், எந்த பதிலுமே வேற வரலன்ற மாதிரிலாம் கஸ்டமர் கேர்னோ கால் பண்ணி அவங்க ஏதோ ரிப்ளை பண்ணாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா, ஃபோன் பண்ண பிரதர் எந்த ரிப்ளையும் வரல, எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரில, சைலண்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே எபிசியர் ஆறில் நமக்கு தெளிவாக சொல்கிறார், நமக்கு யுத்தம், நமக்கு பகை, நமக்கு விரோதிகள், சத்துருக்கள் எல்லாம் மாம்சீகமாக இருக்கிறவர்கள் அல்ல, நமக்கு கண்ணுக்கு தெரியிறவர்கள் நம்முடைய சத்துருக்கள் அல்ல. யார் நம்முடைய சத்துருக்களாக இருக்கிறார்கள்? ஆமாம், வான மண்டலங்களில் எழும்பியிருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, இவனோடு கூட தான் நமக்கு என்ன உண்டு, யுத்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணில் பார்க்குறாள் நமக்கு எதிரி கிடையாது, அவனுக்குள்ள கிரியை செய்கிற ஒரு ஆவி. ஒருவேளை அந்த ஆள் இல்லைனா இன்னொரு ஆளுக்குள்ளே போய் கிரியை செய்ய போகிறான். எவன்லாம் பலவீனமாக இருக்கிறானோ, எவன்லாம் தன்னை துன்மார்க்கத்துக்கும் பாவத்திற்கும் விரோதத்துக்கும் கசப்புக்கும் தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்குறானோ அவனுக்குள்ளெல்லாம் கிரியை செய்ய போகிறான் பிசாசு. அவ்வளோதான், எதிரி ஒருத்தன் தான் நமக்கு, சத்ரு ஒருத்தன் தான், பகைவன் ஒருவன் தான். இருள் என்பது ஒரு ஒற்ற வார்த்தை தான், பல விதங்களில் செயல்படும், ஆனால் ஒன்று தான். இருளை விளக்குவதற்கு ஒன்று போதும், எந்த போதும் வெளிச்சம் என்கிற ஒரு வார்த்தை போதும், வெளிச்சம் என்கிற ஒரு தன்மை போதும். பிசாசு என்கிற அந்த பொல்லாதவனை துரத்த இயேசு என்கிற ஒரு வெளிச்சம் போதுமானது, அவருடைய வல்லமை போதுமானது, அவருடைய பராக்கிரமம் போதுமானது. அதனாலதான் எப்பவுமே இந்த யுத்தத்தை செய்ய போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, யுத்தம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த யுத்தத்தின் அணிவகுப்புன்னு ஒன்று செய்யறாங்க இல்லையா. எதுக்காக செய்யறாங்கன்னா, எங்களுடைய பிரம்மாண்டத்தை பாருங்க, எங்களுடைய பராக்கிரமத்தை பாருங்க, எங்களுடைய எங்ககிட்ட இருக்கிற வெப்பன்ஸை பாருங்க, ஆயுதங்களை பாருங்க, எப்படிப்பட்ட ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கிறோம். எதிரி இந்த ஆயுதங்களை பார்க்கும் போதே, இந்த பராக்கிரமத்தை பார்க்கும் போதே என்ன ஆயிடுவாம, சோர்ந்து போயிடுவான், பலவீனமாயிடுவான். இன்னும் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, இது கூட நம்ம யுத்தம் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியுமா, இது கூட யுத்தம் பண்ணி நம்ம மேலே வர முடியுமா அப்படின்லாம் யோசிச்சு சொல்லவங்களாம் பயந்தே ஓடி இருக்கிறான் சரித்திரத்தை. அப்போ ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில், அவர் முதலாவது நம்முடைய பிரச்சனைகளுக்கு பயமுறுத்தும்படியாக, அவைகள் நடுங்கும்படியாக, விசுவாசம் ஓடும்படியாக, அவர் முதலாவது எப்படி காணப்படுகிறார், பராக்கிரமசாலியை போல வருகிறார். எப்படி வருகிறாரு, பராக்கிரமசாலியாய் உங்களுக்கு உங்களை பாதுகாக்க, உங்கள் தோல்வியை ஜெயமாக மாற்ற, உங்கள் இருளை வெளிச்சமாக மாற்ற கர்த்தர் பராக்கிரமசாலியாக கடந்து வருகிறார். பல முறை இதை நான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நடந்த ஒரு சம்பவத்தை. நைஜீரியா தேசத்தில் மிகவும் மோசமான கொடிய பஞ்சம் உள்ள நாட்களும் இருந்தது, இப்பயும் கொஞ்சம் இருக்குதாங்க. மனுஷர்களை அடித்து தின்று ரொம்ப கொடூரமான மிருக குணமுள்ளவர்களாகலாம் இருந்திருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில். அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கூட அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பவர், இந்த கரண்ட் ஃபெசிலிட்டி, லைட் ஃபெசிலிட்டிலாம் அங்கே கிடையாது. நிறைய கிராமங்கள் அங்கெல்லாம் காட்டுவாசிகளை போலவே சில வாழ்க்கைகள் அங்கே போயிட்டுருக்குது. அந்த மாதிரி இடத்துல பாருங்கள், ஒரு சர்ச்சு, ஒரு பாஸ்டர், அங்கேயும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. அங்கே ஒரு வாலிப பெண், அவள் தன்னுடைய வேலையை முடித்து அந்த சர்ச்சையில் அட்டன் பண்ணிட்டு அங்கே தினந்தோறும் சர்வீஸ் நடக்குது. ஏன்னா ஜனங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது, அந்த ஒரு சர்ச்சு தான் அந்த ஊரில் இருக்குது, அந்த கிராமத்தில். ஸோ அங்கே அட்டன் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு காட்டு வழியை கடந்து அவருடைய வீட்டுக்கு போகணும் இரவு நேரத்தில். நம்மளால் தான் முதல்ல வேலையை முடிச்சோமா வீட்டுக்கு போனோமான்னு தான் பார்ப்போம். ஆனால் இந்த பெண்ணுக்கு பாருங்கள், ஆண்டவர் மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, பெரிய ஒரு பக்தி, ஆண்டவர் அறிந்து போகணும்னு ஒரு தாகம். அதனால் நேராக அவள் சபைக்கு போகிறா, அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறா, வீட்டுக்கு போகிறா. இதை அங்கே இருக்கிற சில நைஜீரியன் வாலிபர்கள் அங்கே எப்படி இருப்பாங்கன்னு தெரியும், நல்லா ஹைட்டர் போயிட்டா ரொம்ப மோசமான ஆட்களாக இருப்பாங்க சில ஆட்கள்லாம். அப்போ அங்கே அதே மாதிரி தான், போதைப் பொருளுக்கு அடிமையாகி அங்கே ஒரு மரத்து கீழே உட்காந்துக்கிட்டு இந்த பெண் தினந்தோறும் வாலிப பெண் இரவு வேலையில் கடந்து போகிறத பார்க்குறாங்க. ஒரு நாள் முடிவு பண்ணுறாங்க, நாளைக்கும் வருவாவை, வரும்பொழுது நம்முடைய இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டியதான், அவளை கொடூரமாக தாக்க வேண்டியதான் ஒரு பிளான் நடக்குது. ஒரு நாலு பேர் சேர்ந்தா தான் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு தனிமையான ஒரு பெண்ணை பார்க்கும்போது அது நடக்குதாங்க. அடுத்த நாள் அதே போல் அவள் ப்ரேயர் முடிச்சுட்டு போகிறாள். போகும்பொழுது பாருங்கள், அன்னைக்கு அந்த சபையின் போதகர் அன்னைக்கு பாருங்கள், அவர் எப்படி தெய்வ தூதர்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடி தூதர்களை கொண்டு கர்த்தர் ஏந்தி கொண்டு போவார்ன்றது பேசும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறார்.
நீங்கள் சந்திக்கிற எதிரிகளை காட்டிலும், நீங்கள் சந்திக்கிற சத்துருக்களை காட்டிலும் கர்த்தர் பராக்கிரமசாலியா இருக்கிறார், பலசாலியா இருக்கிறார். கோலியாத்தை சின்ன தாவீதை கொண்டு விட தள்ளினார். இப்படி எல்லாம் கர்த்தருடைய பலத்தை குறித்து பேசுறாரு. அந்த பெண்ணுக்குள்ள ஒரு விதமான விசுவாசம், நம்பிக்கை அவளுக்குள்ள வந்துருச்சு. அதை அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டு அந்த காட்டு பகுதியில் கடந்து போறா. நாலு வாலிபர்களை பார்க்கிறாங்க, ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. அந்த நாலு வாலிபர்களும் அன்னைக்கு நடந்த ஒரு இரவு நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தினால அங்கேயே படுத்திருந்து காலையில் அந்த பெண் மறுபடியும் வேலைக்கு போகும்போது அவள் எப்போ வருவான் வெயிட் பண்ணி அவளை வழி மடக்கி கேட்குறாங்க. இப்போ வரும்போது தனியாக வர, நைட்டு வரும்போது கூட ரெண்டு பேர் ரொம்ப பலசாலிகளா, ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டா, எங்கள் நாலு பேரை கூட தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி ரெண்டு பேர் உங்கள்கூட வந்தாங்களே இந்த பக்கமும் அந்த பக்கமும், இப்போ எங்கே இருக்கிறாங்க, எங்கே தங்கியிருக்கிறாங்க, நம்ம ஊர் ஆளுங்க மாதிரி தெரியலையா அவங்க, ஆனால் நைட்டில் நாங்கள் பார்த்தோம் இவங்க கூட வந்தாங்களே யார் அவங்க. இந்த பெண்ணுக்கு ஃபஸ்ட்டு புரியல, யாரை சொல்கிறானுங்க, நம்மளை தான் சொல்கிறானுங்களா, இல்லை போதைகள் ஏதாவது வளர்றானுங்களா, நமக்கு எந்த மாதிரி சில நேரத்தில் சந்தேகம் ஏற்பட்டுரும், என்ன தான் பிரசங்கம் பண்ணாலும் சில நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற சில சந்தேகங்கள் வந்துடும். ஆனால் அந்த பெண்ணுக்கு பாருங்கள் டக்குன்னு ஒரு மைண்ட் ஒர்க் அவுட் ஆகும், ராசி சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது, ஆண்டவர் தான் எது ஒன்று பண்ணியிருக்கிறாரு, இவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எதோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அது புரிஞ்சு கொண்ட அந்த பெண் உடனே சொன்ன, ஆமாம் அவர்கள்லாம் என்னுடைய சகோதரர்கள் தான், என்னோட உடன் பிறந்தவர்கள் தான், அவங்க இங்கே இல்லை வேறு ஒரு ஊரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இனிமேல் இங்கே தான் என் கூட தான் இருப்பாங்க, இனிமேல் அது முக்கியமாக நைட் டைமில் என்ன பண்ணுவாங்க, என் கூட தான் வருவாங்க, என் கூட தான் போவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனுங்களால் அதை நம்பவே முடியலையா. ஏன்னா அவனுக்கு சொல்கிறான்னா, இல்லையே அவனுக்கு இந்த ஊர் ஆள் மாதிரி தெரியலையே, ரொம்ப பயங்கர ரெண்டே பேர் தான், ஆனால் பயங்கர பராக்கிரமசாலியாக காணப்பட்டாங்களே அவங்க, தென்பட்டார்களே அவங்க, அவங்க யார், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த மறுபடியும் அந்த பெண் அதே தான் சொன்னாளா. அந்த பெண்ணுக்குள்ள விசுவாசம் இன்னும் அதிகரிக்குது இந்த காரியத்தை கொண்டு. கர்த்தர், நான் தனிமையானவள் தான், நான் ஒரு வாலிப பெண் தான், எனக்கு ஆதரவு யாரும் இல்லை தான், ஆனால் அவள் பாருங்க அந்த வீட்டில் ஒரே பெண் தான், அவளுக்கு யாரும் கிடையாது. அவள் சொல்ல அவளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தேவனை துதித்து கொண்டே போனாள். அதே மாதிரி பின்னாளில் அது சாட்சி எழுதி வச்சிருக்கிறான் புக்கில். அந்த ரியாலிட்டி என்னது, அது நிஜத்தன்மை. நம்ம கேட்குற காரியங்கள்லாம் ஒரு கட்டுக்கதை அல்ல, அப்படி வாழ்க்கைக்கு என்ன காரியம் தேவையோ அதை செய்ய தேவன் எப்படி இருக்கிறார், அவ வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். அதில் முதல் காரியம் என்ன, இதில் சொல்கிறாரு பராக்கிரமசாலியாய் தென்படுவார். எப்படி தென்படுவார் அவர், நம்முடைய எதிரிகளுக்கு, நம்முடைய சத்துருக்களுக்கு, நமக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத காரியங்களுக்கு நாம் நம்புகிற கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், பராக்கிரமசாலியாய். இங்கே அப்படி தான் சொல்கிறார், பாருங்க, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல என்ன பண்ணுகிறார், அவர் வைராக்கியம் கொண்டு என்ன இருக்கிறது, he have the zeal. வைராக்கியம் எதற்காக, யுத்த வீரர்களை கேட்டீங்கன்னா தெரியும், ராணுவ வீரர்களை கேட்டீங்கன்னா ஏதோ போறேன் ஆக்கிரம் ஜெயிக்கிறேன் அப்படிலாம் போக மாட்டாங்க. இன்னைக்கு போயிட்டு அவன் கதையை முடிக்கிறதே சரி, இன்னைக்கு அவனுங்களை இங்கிருந்து துரத்துறதே சரி, இங்கிருந்து அவனுங்களை ஓட வைக்கிறதே சரி, அது உயிரே போனாலும் சரி, அவனுக்கு என்ன பண்றது, அவனுங்களை காலி பண்றதே சரி, டார்கெட் வச்சு ஒரு பெரிய வைராக்கியத்தோடு கல்லு முள்ளு பள்ளம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்களோட டார்கெட் முழுக்க எய்மில் தான் இருக்கும், அவங்க டார்கெட் முழுக்க எதிரிகள் மேலே தான் இருக்கும், அவங்க டார்கெட் முழுக்க ஒரு பெரிய வைராக்கியத்தோடு அவர்கள் போவார்கள். எப்படியாவது இந்த காரியத்தை என்ன பண்ணணும், ஜெயமாய் முடிக்கணும். பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நல்ல வைராக்கியங்கள், அறிவுள்ள வைராக்கியங்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், நிறைய காரியங்களை சாதிக்க முடியும், இல்லைன்னா எதையும் சாதிக்க முடியாது. நல்ல வைராக்கியங்கள் இருக்கணும், தேவையில்லாத வைராக்கியெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட கடைசி வரைக்கும் பேசக்கூடாது முடிவு பண்ணியிருக்கிறேன், அது நல்ல வைராக்கியம் இல்லை. சாவர வரைக்கும் அவங்களை மன்னிக்கவே போகிறதில்ல, நல்ல வைராக்கியம் இல்லை. இதெல்லாம் என்ன கிடையாது, நல்ல வைராக்கியம் இல்லை, கெட்ட வைராக்கியம் அது. மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு, அன்பு கூற சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் ரைட்டு. ஆனால் ஒரு காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், வைராக்கியம் கொண்டுட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாரு, யுத்த வீரனை போல வைராக்கியம் கொள்கிறார். யாரை போல வைராக்கியம் கொள்கிறார், ஆமா, யுத்த வீரன் எப்படி தன்னுடைய பகைவனை தோற்கடிக்கணும், தோல்வியடை செய்யணும், அவனை நிலை கொலை செய்யணும், அவனை ஓட வைக்கணும், மறுபடியும் அவன் என்னை குறித்து யோசித்தாலே பயப்படணுன்றதுக்காக தன்னுடைய முழு பலத்தையும், தன்னுடைய முழு தாளந்தையும், தன்னுடைய முழு ஆற்றலையும் உபயோகப்படுத்தி ஒரு யுத்த வீரன் செயல்படுவானோ, அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக வருகிற பொல்லாத காரியங்களை அவைகளை துரத்தும்படியாக, அவைகளை முறியடிக்கும்படியாக, அவைகளை ஜெயமாக மாற்றும்படியாக யுத்த வீரனை போல என்ன பண்ணுகிறார், அவர் வைராக்கியம் கொள்ளுகிறார். ஹலோ, யாரை போல வைராக்கியம் கொள்ளுகிறார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வருவதற்கு,
நீங்கள் ஜெபிப்பதை காட்டிலும் அதிகமான நன்மைகளை உங்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் யுத்த வீரனை போல எப்படி வருகிறார், அவர் வைராக்கியத்தோடு வருகிறார். முதல் காரியம் பராக்கிரமசாலியாய் வருகிறார், ரெண்டாவது எப்படி வருகிறார், அவர் வைராக்கியத்தோடு. அப்ப ஜெபிக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். நான் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன். டாக்டர் சும்மா அப்படியே கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு கதை சொல்ற மாதிரி கேட்டுட்டு உட்கார்ந்துருக்க மாட்டாரு. பராக்கிரமசாலியாய் யுத்த வீரனை போல வைராக்கியம் போன்று எனக்காக என்ன பண்ணுவார், அவர் வருவார். நம்புறீங்களா? அதை பாருங்க. யுத்த வீரனை போல வைராக்கியம் கொண்டு முழங்கி கர்ஜித்து என்ன பண்ணுகிறார், அவர் முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை என்ன பண்ணுவார், அவர் மேற்கொள்வார். முழங்கி கர்ஜிக்கிறார். காட்டில் இந்த கர்ஜனை என்ற வார்த்தை எதுக்கு பொருந்தும், சிங்கத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன் இந்த வார்த்தை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க? வேதவசனமே சொல்லுகிறது, ஆண்டவரே யூதராஜ சிங்கம் என்று சொல்லுகிறது, விசாசின்னு சொல்லுகிறது. அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திருகிறான். ஆனா இங்க சொல்லுவது யாரை சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றது. அவர் நமக்காக உதவி செய்ய வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வரும்பொழுது, நமக்கு அவர் ஒரு உதவியாளனாய் வரும்பொழுது, நம்முடைய மனவாளனாய் அவர் வரும்பொழுது, நமக்கு பெரிய ஒரு கேடகமாக அவர் இருக்கும் பொழுது, பாதுகாப்பின் அரணாக இருக்கும் பொழுது, கண்மலையாக இருக்கும் பொழுது, துருகமாக இருக்கும் பொழுது, ஏதோ உணர்வில்லாதவரை போல அவர் செயல்படுவதில்லை. வசனம் சொல்லுதீங்க, கர்ஜிக்கிற சிங்கம் போல முழக்கமிடுவார். எப்படி முழக்கமிடுகிறார் அவர்? ஆமா, காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும், எல்லா மிருகங்களுக்கும் சிங்கத்தின் உருவத்தை பார்த்து ஒன்று அதுங்களுக்கு பயம் கிடையாது. சிங்கத்தின் உருவத்தை பார்த்து மட்டும் ஓடுறது கிடையாது, அது ஒரு கர்ஜனை விட்டதுன்னா சொல்றாங்க பாருங்க, கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் கேட்குமா. எத்தனை கிலோமீட்டர் கேட்குமா? 8 கிலோமீட்டர்னா இங்கிருந்து புனேரிக்கிற தூரம், இந்த சைடு எடுத்து இந்த இங்கிருந்து விப்பேடு தூரம். இப்படி பார்த்துங்க எவ்வளோ தூரம் இருக்கும் பாருங்க. இங்கிருந்து ஒரு கர்ஜனை பண்ணினா 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு என்ன பண்ணுமா அது? 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அத்தினி மிருகங்களும், அத்தினி மிருகங்களும் அலறி அடித்து ஓடி என்ன பண்ணுமா, அது போயிட்டு பதுங்கின ஓடி போய் ஓடியே போயிடும். ஆண்டவர் அவர் நமக்காக கர்ஜிக்கும் போது, அவர் நமக்காக கர்ஜித்து முழங்கும் பொழுது, நமக்கு விரோதமாக, நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக, நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக எழும்பி வருகிற பொல்லாத பிசாசின் சேனைகள் என்ன ஆகும், அது ஓடியே போகும். சும்மா ஒண்ணு வரதில்லை, சைலண்டா வந்து கதையை முடிக்கிற பாரு, அப்படி வரதில்லை அவரு. அதுக்குதான் உங்களுக்கு ஏற்கனவே சத்தத்தை குறித்து எடுத்திருக்கிறேன். கடைசி வரைக்கும் சவுண்டு தான் அவரு, இது வரைக்கும் சவுண்ட் அவரு. ஆமா, நம்மளை கூட்டிட்டு போற வரைக்கும் வெறும் சவுண்டா தான் இருக்கு, சைலண்டே கிடையாது. வருகையப்ப கூட எப்படிதான் வர்றாரு அவரு, சைலண்டா வரா பாரு. எக்கால சத்தத்தின் தோணியோடும், பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும், ஆரவாரத்தோடும் என்ன பண்ணுகிறார் அவர், வருகிறார். சும்மா ஒன்று வரதில்லை, சத்தத்தோட சவுண்டு தான் ஒரு மெயினே. எரிகள் போட்டு விழணுமா என்ன இருக்கணும், அங்கே சவுண்ட் இருக்கணும். இல்லை நான் சைலண்ட்டு தான் இருப்பேன் போனாக்க, அது அப்படியே தான் இருக்கும். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணணும், கர்த்தர் உனக்காக காரியத்தை வாய்க்க பண்ணணும், கர்த்தர் உனக்காக வைராக்கியம் கொண்டு யுத்த வீரனை போல வரணும் அப்படின்னா நீ என்ன பண்ணி ஆகணும், முழங்கி தான் ஆகணும். உன்னுடைய தொண்டை கர்த்தருடைய தொண்டையாக மாறி ஆகணும். அங்கே இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இவர் ஒரு கர்ஜிக்கிற ஒரு சிங்கத்தை போல என்ன பண்ணுகிறார், அவர் சத்தமிட்டு முழங்குகிறார். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, எப்படி சொல்லப்படுகிறது, தம்முடைய சத்துருக்களை அவர் என்ன பண்ணுவார், அவர் மேற்கொள்வார். யாருடைய சத்துருக்களை? ஆமா, அவருக்கு யார் சத்துரு இருக்க முடியும், விசாசனா அவருக்கு ஈக்குவலான ஆளா? கிடையாது. யாரை சொல்றாரு, எதை பத்தி சொல்றாரு? உங்களை பத்தி சொல்றாரு, உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த பிசாசை பத்தி சொல்றாரு. அவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற சத்துரு உன்னுடைய சத்துரு அல்ல. யாருடைய சத்துரு அது? என்னுடைய சத்துரு. சரி, என்ன சொல்றாரு, தம்முடைய சத்துருக்களை அவர் என்ன பண்ணுவார், அவர் மேற்கொள்வார். Why I praise God? சத்துருக்கள் மத்தியிலே ஏன் தேவனை துதிக்கிறேன், சத்துருக்கள் பெருகி இருக்கும் போது ஏன் துதிக்கிறேன், ஆடுறேன், நம்புறேன், விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், வாய் கவலைப்படாம இருக்கிறேன்னு ஏன்? பழையற்பாட்டு தீர்க்கதரிசி வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான், வேலைக்காரன் முதல்ல எழுந்து போயிட்டு ஜனலை திறக்கிறான், திறந்து பார்த்தா அவன் பாருங்க ஒரு மலை ஓரமா படுத்திருக்கிறான், பார்த்தா திறந்து பார்த்தா ஃபுல்லா எதிரியின் பாலையும் ஃபுல்லா என்ன பண்ணிருக்குது, வீட்டை சுத்தி இருக்குது. ஒரு தீர்க்கதரிசியை காலி பண்றதுக்கு மொத்த பேரும் சூழ்ந்திருக்கிறான். ஏன்னா இந்த தீர்க்கதரிசி எப்படின்னா ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள, அதுவும் அவனுடைய பெட்ரூம்குள்ள பேசுறது முதற்கொண்டு இந்த ராஜாவுக்கு அறிவிக்கிறான். பயங்கரமான ஆள் அவன்.
அது ரொம்ப நாள் அந்த ராஜாவுக்கு சந்தேகமா இருக்குது. அப்புறம் சொல்றாங்க, இல்ல இல்ல ஆண்ட, இல்ல இல்ல ராஜாவே, அந்த ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் அப்படிதான், அவன் அந்த மாதிரி ஒரு வரம் பெற்றவன், அந்த மாதிரி ஒரு தேவனுடைய மனுஷன், அவன் உள்ள நடக்கிறது கூட வெளியே தான் போயிடுவான், அவன் சொல்லிடுவான் அது எத்தனை கிலோமீட்டரா இருந்தானே, அது எவ்வளவு தூரமா இருந்தா, அது அவனுக்கு பிரச்சனையுமே கிடையாது. அவனுக்கு அவன் ஆண்டவர் எங்கும் நிறைந்திருக்கிற ஆண்டவர், அதனால அவனை காலி பண்ணிட்டா போதும், அந்த ஊரை இஸ்ரவேலையும் ஜெயிச்சிடலாம். அப்ப இவனை காலி, இந்த ஒத்த ஆளை காலி பண்றது, சூழ்ந்து வந்து நிக்கிறாங்க, வேலைக்காரன் திறந்து பார்த்து கதறான், வந்து எஜமான எழுந்துடும், சீக்கிரம் எழுந்துடும், எதிரிகள் என்ன பண்ணிருக்கிறாங்க, சூழ்ந்து வந்திருக்கிறாங்க, காலி நம்ம அவ்வளவுதான், எண்ணு கடங்காத எதிரிகள் சுற்றி இருக்கிறாங்க, தூங்குறாங்க, நல்ல இவன் எழுந்துட்டான், வேலைக்காரன் போது எழுந்துட்டான், அவர் சொல்றாரு அமைதியே பாடுறான், என்ன டிஸ்டர்ப் பண்ற, திருப்பி மறுபடியும் அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ பாடு, இவ்வளவு கூலா இருக்கிறார் இவரு, பயப்பம் பயமே இல்லையா இவருக்கு, திருப்பி திறந்து பாக்குறான், திருப்பி நிக்கிறான், அவங்க ரெடியா இருக்கிறாங்க, எப்ப இவன் கதவை திறந்துட்டு வருவோம், மொத்த பேருக்கா இவங்க கதையை முடிக்கலான்ட்டு, திருப்பியும் அவர் சொல்றாரு, திருப்பியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாடு. மூணாவது முறை எழுப்பும் போது பார்த்தார், இது வேலைக்காகாது, இது வேலைக்காகாது, இதுக்கு ஒண்ணுதான் முடிவா இருக்கும், என்ன முடிவா இருக்கும், எழுந்து முட்டி போட்டு அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணாரு, சிம்பிளா தான் பண்ணாரு. ஆண்டவரே இவருடைய மனக்கண்களை என்ன பண்ணும், சிறவும், ஓபன் தி ஐஸ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட், என்ன அவிசுவாச கண்களால பார்க்கிறான், எதிரிகளை பார்க்கிறான், சத்துருக்களை பார்க்கிறான், ஆனால் இவர்களை முறியடிக்கக்கூடிய பராக்கிரமசாலி, இவர்களை தோற்கடிக்கக்கூடிய வைராக்கியம் கொண்ட யுத்த வீரர் நீர் இருக்கிறீர் என்பதை இவன் மனக்கண்கள் என்ன பண்ணட்டும், பார்க்கட்டும். ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறாரு, இப்ப போய் பாடுறான்றாரு, தரந்து பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றான், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லுகிறான். நம்புறீங்களா? உங்கள் பிரச்சனைகள் நீங்க சந்திக்கிறீங்களே, உங்க போராட்டங்கள் நீங்க சந்திக்கிறீங்களே, தாங்கவே முடியலன்னு சொல்றீங்களே, நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும், உங்கள் போராட்டங்களை காட்டிலும், உங்களுடைய உங்களை பயன்படுத்துகிற எந்த காரியத்தை காட்டிலும் நீங்கள் நம்புகிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அதனால்தான் சொல்றார், உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதை விசுவாசிக்கணும், அதை நம்பணும், அதை செயல்படுத்தணும், அப்படிதான் ஜெபம் பண்ணணும், அப்படிதான் பார்க்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். We should learn to see by faith, not by our sight. ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசத்தின் கண்களால பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, மாம்ச கண்களால பார்க்க நிறுத்திக் கொள்ள வேண்டும் சில காரியங்கள். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நம்முடைய சத்துருக்களை அவர் என்ன பண்ணுவார், அவர் மேற்கொள்வார், அவர் தோற்கடிக்கப்பட முடியாது, அவர் தோற்க மாட்டார், அவர் அவர் தோல்வி அடைய மாட்டார், அவர் அவர் வந்து சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் வெட்கப்பட மாட்டார், அவர் அவர் என்றென்றைக்கும் ஜெயம் கொள்ளுகிற ஜெய வீரனாய் இருக்கிறார், அவர் இஸ்ரவேலின் ராணுவங்களுக்கு தலைவராய் இருக்கிறவர் அவர். அதனால இந்த இடத்துல சொல்றாரு, அவர் தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுகிறார், தம்முடைய சத்துருக்கள். அப்ப உங்க பிரச்சனையை எப்படி பார்க்கிறார் அவர், அவருடைய பிரச்சனையை பார்க்கிறார். சரி, இது வந்து தேவன் எப்படி செயல் ஆற்றுகிறார் அப்படின்றத 13வது வசனம் சொல்லுது. அடுத்தது 16வது முக்கியமான வசனம், அதுல என்ன சொல்றாரு, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே என்ன பண்ணுகிறார், அவர் நடத்தி, தெரியாத பாதைகளில் அவர்களை என்ன பண்ணுகிறார், அவர் அழைத்து கொண்டு வந்து, குருடரை யாரை, அந்த இடத்துல குருடர்ன்றவங்க வந்து மாம்ச கண் இல்லாதவங்க இல்ல, வாழ்க்கையில அடுத்த கட்டம் எங்க போறது, எது நல்லது, எது சரியானது, இது இந்த ஜெயத்தின் பாதையின் வழியை கொண்டு போகும், எது இந்த பிரச்சனையை மாற்றும், எந்த வழியாய் போனா நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவேன், எந்த வழியாய் போனா என்னுடைய குடும்பத்துல பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பேன், நமக்கு தெரியாத குருடர்களா இருக்கலாம் பல நேரத்தை, தப்பு கிடையாது, அது ஒண்ணும் தவறு இல்லை. ஆனால் குருடர்கள் ஒரு நல்ல காரிய ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். என்ன காரியம், வழி காட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார், வழி சொல்லி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், கரத்தை பிடித்து கைவிடாமல் நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை வழி அறியாமல் இருக்கிற குருடர்களாகிய நாம் என்ன பண்ண வேண்டும், நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாம போகலாம், அடுத்த மாசம் என்னன்னு தெரியாம போகலாம், இன்னும் டிசம்பர் மாசம் வரைக்கும் இருக்குது, 12 மாசத்தை நம்ம சந்திச்சாகணும். ஒவ்வொரு நாளையும் எப்படி போகும், ஒவ்வொரு நாளும் என்னென்ன சந்திக்க போறோம், ஒவ்வொரு நாளும் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு தெரியாம இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்று தெரிந்திருக்க வேண்டும், நான் 12 மாதங்கள் எப்படி போகணுன்றத தெரியாத ஒரு குருடனாக இருக்கலாம், ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே என்ன பண்ணுவார், அவர் நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை என்ன பண்ணுவார், அவர் அழைத்து கொண்டு வந்து, ஹலோ என்ன பண்ணுவாரா, நம்ம அவங்களுக்கு தெரியவே தெரியாது, இந்த பாதையில தான் ஆண்டவர் கொண்டு வருவாரு, இதுதான் வெற்றியின் பாதை, நமக்கு தெரியாமல், ஆனா அவர் அழைத்து கொண்டு வருவார். அதுக்குதான் சபை,
அதுக்குதான் உங்க போதனை, அதுக்குதான் வசனம், அதுக்குதான் பைபிள், அதுக்குதான் ஜெபம். புரியுதுங்களா உங்களுக்கு? எதுக்குன்னா ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் எதை நோக்கி போகணும்னு தெரியாம இருக்கலாம், எது வெற்றியின் வழின்னு தெரியாம இருக்கலாம். பிரச்சனையே கிடையாது. ஆண்டவரின் வாழ்வின் வெளிச்சமா இருக்கிறார், எனக்கு வழிகாட்டியா இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார் அப்படின்றத நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எதிர்காலத்திற்கு ஆண்டவர் உங்களுடைய வழிகாட்டியாயவர் இருப்பார். உங்களுக்கு அறியாத தெரியாத வழியிலே உங்களை அற்புதமாக அதிசயமாக ஆசீர்வாதமாக என்ன பண்ணுவார், உங்களை அவர் நடத்துவார். அதுதான் விசுவாசிக்கணும். அது எப்படின்னு எனக்கு தெரியாம இருக்கலாம், ஒரு குருணன் போல இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு அறியாத, எனக்கு எட்டாத, எனக்கு புரியாத வழியிலே, நல்ல வழியிலே, ஆசீர்வாதமான வழியிலே என்ன பண்ணுவார், அவர் நடத்துவார். எப்படிப்பட்ட வழியா இருக்கும் பிரதர் அது அப்படின்றத அடுத்த வார்த்தையிலே சொல்கிறார். எப்படிப்பட்ட வழியா இருக்கும் அது? அவர்களுக்கு முன்பாக இருளை எப்படி பண்ணுகிறார் அவர்? வெளிச்சமும். இருளை எப்படி பண்ணுகிறார் அவர்? ஆமா, தெரியாத காரியங்கள் இனி நல்லா தெரியும், புரியாத காரியங்கள் நல்லா புரிய ஆரம்பிக்கும், தெளியாத காரியங்கள் நல்லா தெளியும். ஏன்னா நமக்கு தெரியாத, நமக்கு அறியாத வழியிலே நம்மை நடத்தி இருளை எதுவாக மாற்றுகிறார் அவர்? வெளிச்சமாக மாற்றுகிறார். காரணம், நடத்துகிறவர் ஆண்டவர், நடத்துகிறவர் சர்வ வல்லவர், நடத்துகிறவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், நடத்துகிறவர் உங்களை சிருஷ்டித்த ஆண்டவர். புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் நடத்துகிறார். அது ஆனபடியினால இருள் எதுவாக தான் மாறி ஆகணும்? வெளிச்சமாக தான் மாறி ஆகணும். 2019 வரைக்கும் ஒரே இருள், பிரச்சனையே கிடையாது. அவர் நடத்துவார். உங்களுக்கு அறியாத, உங்களுக்கு தெரியாத வாழ்க்கையில் அவர் நடத்துவார். அது உங்களை வெளிச்சத்தின் ஊடாக உங்களை மாற்றும், கொண்டு வரும், சேர்க்கும். 2019 வரைக்கும் தடவிட்டு இருக்கலாம் பல காரியங்கள்ல, தெரியாம தடவிட்டு கிடிவிட்டு தடிக்கு விழுந்துகிட்டு அப்படி இருக்கலாம், இருள நடக்கிற மனுஷனை போல. 2020 ஆண்டவர் உங்களை, உங்களுக்கு அறியாத, உங்களுக்கு தெரியாத வெற்றியின் பாதையில், ஆசீர்வாதத்தின் பாதையிலே உங்களை ஜெயமாக என்ன பண்ணுவார் அவர்? நடத்துவார். உங்கள் இருள் எப்படி மாறும்? அது வெளிச்சமாக மாறும். அதான் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அது காரணம், வழி நடத்துகிறவர் அவர். அப்ப நம்முடைய வேலைதான் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே எனக்கு வழி தெரியாது, நீர் எனக்கு வழிகாட்டியாயிரும். ஆண்டவரே, நான் என் வழியில என் சுயத்துல நான் போனது போதும், இனிமேல் நீர் என்னுடைய வழி காட்டியாயிரும். நான் உங்களுடைய கரத்தை பிடித்துக் கொள்ள போகிறேன், நீர் எனக்கு வழி காட்டும் ஆண்டவரே. அந்த கீழ்ப்படிதலை, அந்த தாழ்மையை தான் ஆண்டவர் இந்த இரவுகளில நீங்கள் முடிவெடுக்கணுன்றத விரும்புறார். வசனத்தை கேட்கும் போது அந்த முடிவுக்கு நீங்க வரணும். எனக்கு அறியாது, எனக்கு தெரியாத பாதையில ஆண்டவர் என்னை கொண்டு போவார். அந்த பாதை நிச்சயமாக இருளாக இருப்பதில்லை. இருளாகவே இருந்தாலும் ஆண்டவர் எதுவாக மாற்றுவார்? அதை வெளிச்சமாக மாற்றுவார். அவர் உங்களை நடத்தினார், உங்கள் பாதை நிச்சயமாக எப்படிதான் இருக்கும்? வெளிச்சமாக தான் இருக்கும். அதான் சங்கீதம் 63 சொல்றார், வருஷத்தை தம்முடைய நன்மையினாலே முடி சூட்டுகிறார், அவருடைய பாதை எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. He is ways. அவருடைய பாதை. அந்த முடிவு எடுக்கணும். ஆண்டவர், இது வரைக்கும் நான் போனதெல்லாம் போதும், என்னுடைய ஆசை, என்னுடைய சிற்பம், என்னுடைய விருப்பம், நான் ஒரு பிளான் பண்ணி, நான் பெரிய திட்டம் போட்டு, நான் பெரிய அறிவாளி மாதிரி நடந்துக்கிறது தான் போதும். அதை தூக்கி ஒரு ஓரமா வைக்கிறேன். அதெல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். இனி உண்மை சார்ந்திருக்க போறேன், இனிமேல் உண்மையிடத்துல ஜெபிக்க போகிறேன், இனிமேல் உங்களுடைய வார்த்தையை நம்பி இருக்க போறேன். நீர் எனக்கு வழிகாட்டி ஆயிரும். கேட்டு பாருங்க வாழ்க்கையை அவர் எல்லா இருளான சூழ்நிலையும் எப்படி மாற்றுவார்? அவர் வெளிச்சமாக மாற்றுவார். Each and every day prayer should be like this. ஒவ்வொரு நாள் ஜெபமும் இப்படி இருக்க வேண்டும். ஆண்டவரின் இருளை எப்படி மாற்றும்? வெளிச்சமாக மாற்றும். இந்த இடத்துலதான் நடக்குதுன்றார். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும், அடுத்தது ஒண்ணு சொல்றாரு, என்னது அது? கோணலானவைகள். கோணலை எப்படி மாற்றுவேன் நான்? செவ்வையும் ஆக்குவேன். கோணலானவர்கள் என்ன பண்ணுகிறார் ஆண்டவர்? ஆமா, வாழ்க்கையே முற்றும் கோணல். எது எடுத்தாலும் ஜெரிப்பட்டு வரல, எங்க போனாலும் முற்று சந்து, எங்க போனாலும் தடிக்கு விழ வேண்டியதா இருக்குது, எது எடுத்தாலும் சரிப்பட்டு வரல. ஆண்டவர் சொல்றார், செவ்வையாக்குவேன். என்ன பண்ணுவேன் நானு? ஆமா, இருள் வெளிச்சமாக மாறினா வழி நல்லா தெரியும். எங்க கோணல் இருக்குது, எங்க பெட் இருக்குது, எங்க அடைப்பட்டிருக்குது, எங்க வழி இருக்குதுன்றது முக்கியமாக அது நல்லா தெரியும். அவர் சொல்றாரு, கோணலை நான் எப்படி மாற்றுவேன்? நீ நடக்கும்படியாக, நீ மேல வரும்படியாக, கண்மலையின் மேல் உன்னை நிறுத்தும்படியாக, கோணலான உன் வாழ்க்கையை, கோணலான 2019 2020 என்ன பண்ணுவேன் நானு? செவ்வையாக மாற்றுவேன். அதுக்குதான் உன் கூடவே வரேன். அது சொல்றாரு. அடுத்த வார்த்தை பாருங்க, ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அடுத்து வருகிற ரெண்டு வார்த்தை என்னது அது? இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன்? செய்து. அடுத்த வார்த்தை என்னது? அவர்களை கைவிடாது இருப்பேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். யார் அந்த அவர்கள்? அவரை நம்புகிறவர்கள் தான் அந்த அவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அந்த அவர்கள்,
அருமையான மாலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, நீங்க தான் அவர்கள். இந்த காரியங்களை அவர் செய்கிறார். இந்த காரியத்தை உங்களுக்கு அறியாத தெரியாத வழியிலே உங்களை நடத்தி இருளான பாதைகளை வெளிச்சமாக மாற்றி கோணலாடுவைகளை செவியாக்கி இதை செய்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணாது இருப்பேன், நானு கைவிடாது இருப்பேன். வெளிச்சத்தை உண்டாக்குகிற வரைக்கும், இருளை வெளிச்சமாக்குகிற வரைக்கும், புதிய பாதையில நடத்துகிற வரைக்கும், கோணலானவைகளை செவையாக்குகிற வரைக்கும் உன்னை என்ன பண்ண மாட்டேன், நானு கைவிட மாட்டேன். அதான் விசுவாசிக்கிறோம். கர்த்தரின் வாழ்வின் கோணலை செவையாக்குகிற வரைக்கும், என் இருளை வெளிச்சமாக்குகிற வரைக்கும், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை அவர் கைவிடுவதும் இல்லை. கோணலானவைகளை என்ன பண்ணுகிறார், அவர் செவையாக்குகிறார். இருளை அவர் வெளிச்சமாக மாற்றுகிறார். இதை செய்கிற வரைக்கும், இதை செய்து முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவதில்லை, உங்களை அவர் கைவிட. I never forsake you. அருமையான மாலை வேளையில வந்திருக்கிற நீங்க அதை விசுவாசிக்கணும். என்ன எதுக்காக தெரிந்து கொண்டார், எதுக்காக ரட்சித்தார், எதற்காக அழைத்தார், எதற்காக அவரை அறியும்படி அவரை நம்பும்படி செய்தார், எதுக்குன்னா இருக்கிறார். உங்களுக்கு அறியாத தெரியாத வெற்றியின் பாதையிலே உங்களை நடத்தி வாழ்வின் இருளை வெளிச்சமாக மாற்றி கோணலானவைகளை செவியாக்கி இதை உங்களுக்கு செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் உங்களை என்ன பண்ணாதிருப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஒரு கோணலை பார்த்து ஒன்று பயப்படாதீங்க, செவ்வையாக்குவார். செவ்வையாக்குகிற வரைக்கும் கர்த்தர் என்னை கைவிடாதிருப்பார். இருளை பார்த்தவனையும் பயப்படாதீங்க, வெளிச்சம் உண்டாகுகிற வரைக்கும் அவர் என்னை கைவிடாது இருப்பார். மறுபடியும் சங்கீதம் 23 ஒவ்வொரு ஆராதனையில் ஞாபகப்படுத்துறோம். மரண இருளின் பல்ல தாக்கிலே நடந்தாலும் அந்த இருளை வெளிச்சம் ஆக்குகிற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டார், அவர் கைவிட மாட்டார். He never forsake until he make the day bright, until he make my life light. என்னுடைய வாழ்க்கையை வெளிச்சம் ஆக்குகிற வரைக்கும், என் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுகிற வரைக்கும் அவர் என்னை விட்டு என்ன பண்ண மாட்டார், அவர் விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா, நம்புறீங்களா? இதை ஒரு நிஜமான இந்த வாக்கு தத்துவத்தை, இந்த வார்த்தையை எப்படி ஆண்டவர் ரியாலிட்டியாவே செய்தார்ன்ற ஒரு வேத பகுதி உங்களுக்கு எடுத்து காண்பித்து முடித்து முடிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் யாத்திராகமம் 10:21 மூன்றே வசனங்கள். யாத்திராகமம் 10:21 21-23 வரைக்கும். யாத்திராகமம் 10:21 21-23 வரைக்கும் பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. ஆண்டவர் அவருடைய அழுகையின் கூக்குரலை கேட்டு அவங்களை விடுதலை ஆக்குகிறார், மோசே என்கிற ஒரு மனுஷனை கொண்டு. அந்த விடுதலைன்றது சும்மா ஒன்றும் கிடைக்கல, டக்கு நாடு ஒன்று வெளியே கொண்டு வரல. ஆர்வன் என்கிற மிகப்பெரிய அரசன், ராஜா, கொடூரமானவன், அந்த காலத்து பெரிய வல்லரசு. அப்போ அவனை எதிர்க்க அல்லது அவனை கேள்வி கேட்க யாருக்குமே துணிச்சலும் கிடையாது, துணிவும் கிடையாது. பக்கத்து ஊருக்கார், பக்கத்து நாட்டுக்காரங்களும் கூட அவனை நம்பி தான் எல்லா தேசமும் இருக்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ராஜாவை. அதனால் அவன் வச்சதான் சட்டம், அவன் தான் போய் மிகப்பெரிய ஆளுன்ற தோற்றத்தில் இருந்தவன். அதனால் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான். வசனங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் கர்த்தர் அவனை இறுதியத்தை கடினப்படுத்தினார், கடினப்படுத்தினார்னு ஒரு வார்த்தை வரும். அந்த கடினப்படுத்துவது என்பது கர்த்தர் செய்கிற காரியம் அல்ல, அவனுடைய இருதயத்தின் கடினத்தை அவர் வெளிப்படுத்தினார். அவ்வளோதான், எவ்வளோ கடினமானவன்றதை பாருங்க பாருங்க பாருங்கன்றதை ஒவ்வொரு கட்டத்திலையும் வெளிப்படுத்துகிறார். எப்படின்னா 10 வாதைகள் அனுப்புகிறார். 10 வாதைகள்ன்றது அவனை எதிரிகளை துன்பப்படுத்தும்படியாக. ஏன்னா முதல்ல போய் ஒழுங்காக சொன்னோம், அற்புதங்கள் செஞ்சு காமிச்சாரு, அவன் என்ன பண்ணலாமே அதுக்குலாம் ஆசரில்ல. மோசையை கொண்டு போ, கோலை போடுறாரு, பாம்பா மாறுது அவன் சொல்கிறான். என் மந்திரவாதிகளும் தான் செய்வாங்க. ஓஹோ, எங்கே செய்ய சொல்லு அப்படின்றா. மோசி கோலை போடுறான், ஒரு பாம்பா மாறுது. அவன் மந்திரவாதிகளை கூப்பிட்டு கோலை போடுறான், அதுவும் எப்படி மாறுது, பாம்பா மாறுது. அவன் சொல்கிறான், பார்த்தியா, ஓ உங்கள் ஆண்டவரால் தான் செய்ய முடியும்னு சொல்கிறேன், உன் கோல் மட்டும்தான் பாம்பா மாறுமா, பாரு என் கோல் என்ன பண்ணுது, பாம்பா மாறுது. அப்போ உன் கோல் போட்டாலும் பாம்பா மாறும், ஆனால் ஆண்டவர் செய்த காரியம் வேறு விதமாக இருக்கும். எப்படி தெரியுமா, உன்னுடைய காரியத்தை அது விழுங்கி போடும், இந்த என்ன பண்ணும் அது மேற்கொள்ளும், விழுங்கும். அவன் பாம்பை, அவன் சர்பத்தை, பார்வனின் சர்பத்தை, மோசியின் சர்பம் என்ன பண்ணினது, விழுங்கி போட்டும். அவன் பயந்து போறான், என்னடா நான் பெரிய வல்லரசு, என்கிட்ட இருக்கிறவங்களாம் பெரிய மந்திரவாதி நினைச்சா,
என்னுடைய பாம்பை சாதாரணமான ஆளுமே இவனுடைய பாம்பு என்ன பண்ணுறது விழுங்கி போடுவேன் சார். அதுக்கும் சார் இல்லை, அதுக்கெல்லாம் விட முடியாது, இதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது. அடுத்தது வேற என்ன வேணும்? ரத்தத்தை தண்ணீரை மன்னிக்கும், தண்ணீரை ரத்தமாக மாற்றுதான். நைல் நதியே ரத்தமாக மாறுது, மீன்லாம் செத்து போகுது. அவ்வளோ பெரிய நதி, பெரிய மிக பிரம்மாண்டமான நதி இன்றைக்கி இருக்குது. அந்த நதியை ரத்தமாகறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. எங்கே போகுது அவ்வளோ ரத்தத்துக்கு? நதியை ரத்தமாக மாறுகிறது, துர்நாற்றம் அடிக்கிறது, யாரும் போய் தண்ணி குடிக்க முடியல. அதான் தண்ணியின் ஆதாரமே, வாழ்வாதாரமே அங்கே தான் அவங்களுக்கு. ரத்தமாக மாறி வச்சு அதுக்கு அவன் செட்டாக மாட்டான், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சரி, இவன் இப்படி பண்ண வேலைக்கு ஆக மாட்டான்னு சொல்லிட்டு லைனை வாதைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் 10 வாதைகள் கொடுத்து செம அடி ஒன்று வாங்குறான். வாங்கின பிறகு தான் அப்புறம் என்ன பண்ணுறான், இஸ்ரேல் ஜனங்களை வேண்டாம் வெறுப்பாக துரத்தி விடுறான். அனுப்ப மாட்டேன்னு சொன்ன ஆள் கடைசியாக என்ன பண்ணுறாங்க, எப்பா நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, பிரச்சனைகள்லாம் அப்படி தான் நம்மளை விட்டு ஓடும். விடமாட்டால் நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் ஓட வைப்பார், போனால் போதுன்ற அளவுக்கு விடுறாரு. அதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சம்பவம் இருக்குது, அது 10வது வாதைக்கு முன்பதாக ஒரு 9வது வாதை ஒன்று நடக்குது. அந்த வாதையில் என்ன நடக்குது, இந்த ஏசியா 42 பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வசனத்துடைய அப்படியே முழு காரியமும் இந்த யாத்திராகமம் 10:21-23 வரைக்கும் பார்க்கலாம். என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி, தடவி கொண்டு இருக்கிறதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 கார் இருள் உண்டாயிற்று. 3 மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் எனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே என்ன இருந்தது, வெளிச்சம் இருந்தது. 9வது வாதையாக தேவன் இந்த வாதையை அனுப்புறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, மன்னிக்கும் எகிப்து. இஸ்ரவேல் எங்க இருக்கிறாங்கன்னா அதே எகிப்துக்குள்ள ஒரு 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 தேசத்துல அவங்க வாழறாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல. ஆனால் அங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா வெறும் எகிப்துக்கு மட்டும் நடக்குது, இந்த ஒரு ஆளுக்கு என்ன பண்றது இல்ல, நடக்கிறது இல்ல. 10 வீடு இருக்குதுன்னா 9 வீட்டுக்கு ஒரே மாதிரி நடக்குது, ஆனா ஒரு ஆளுக்கு என்ன பண்ணுது, நடக்காம இருக்குது. அது எப்படி இருக்கும் யோசித்து பாரு. 10 வீடு இருக்குது, பின் வீட்டுல, மேல் வீட்டுல, சைடு வீட்டுல, எல்லார் வீட்லயும் கல்மழையா பெய்யுது, என் வீட்டுல பெய்யல, எப்படி இருக்கும் அது? அதுவே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கும். அதுவே ஒரு நம்மளை விசேஷித்த ஜனங்கள் என்பதை என்ன பண்ணுங்க, பூமிக்கு காண்பிக்கும். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடிமை ஜனங்கள், அவங்களுக்கு அவங்களுடைய கூக்குரலை கேட்கறது கூட அவங்க ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் வைராக்கியத்தோடு இறங்கி வருகிறார். ஏசிய 40 பார்த்தோமே, ஒரு யுத்த வீரனை போல வைராக்கியம் கொண்டு விடுதலையாக்கும்படியாக பார்வன் சற்றும் எதிர்பார்க்கல, நம்மளை மிஞ்சறதுக்கு ஆள் கிடையாது நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் தேவன் இருக்கிறார் என்பதை என்ன பண்ணிவிட்டான், அவன் மறந்து போயிட்டான். அது கண் கூட பார்க்கறான் ஒவ்வொரு வாதையும் அனுப்பும் போதும். அது இந்த வாதை ரொம்ப கொடூரமா இருக்குது. ஏன் கொடூரமானது, ஒவ்வொரு வார்த்தையா எக்ஸ்பிளைன் பண்றேன், புரியும் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி, தடவி கொண்டிருக்கிறதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படி உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். இருள் அப்படின்னும் போது அந்த எல்லா உலகத்துக்கே வெளிச்சம் எது கொடுக்குது, நமக்கு சூரியன் தான் இன்னைக்கு கொடுக்குது, அதான் ஆதாரம். அப்ப இந்த எகிப்து தேசத்துல அவங்களுக்கு பாகல் அந்த தெய்வத்துக்கு ரா என்ன சொல்லக்கூடிய அவங்களுடைய மொழியில ரான் கூடிய ஒரு சூரிய கடவுளை வைத்திருந்தார்கள். என்ன கடவுளை வச்சிருந்தாங்க, நிறைய தெய்வங்கள் இருந்தது, எக்கச்சக்கமா இருந்தது. அதுல ஒரு கடவுள் வந்து சூரிய கடவுள், ரான் சொல்லக்கூடிய ஒரு சூரிய கடவுள். அது இந்த சூரிய கடவுளை அவங்க ரொம்ப நம்பினாங்க. அதுதான் மிகப்பெரிய கடவுள்ன்றத கோயிலெல்லாம் கட்டி அதுக்குரிய வழிபாடுகள்லாம் செஞ்சு அதுக்குரிய பூஜாரிகள்லாம் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்குது எகிப்தில். அவங்க நினைக்கிறாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணுவோம்னா எல்லா நாளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, சூரியன் வந்துகிட்டு இருக்குது, சூரியனால நிறைய நன்மை நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஹீட்டரும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது, எல்லாமே சூரியனை நம்பி தாங்க பில்டிங்கை கட்டுறாங்க. அது நல்ல காயினும் நல்ல இதுவும் ஆகணும்னா எது தேவை, அதுக்கு சூரியன் தேவை. இன்னைக்கு துணி கூட துவைக்கிறாங்க, அது காயினு என்ன தேவை, சூரியன் தேவை. அப்போ அவங்க நினைக்கிறாங்க இந்த சூரியன் தான், சூரியன் வெளிச்சம், இந்த சூரிய வெளிச்சத்தின் மூலமாக வருகிற நன்மைகள், இதை விட ஒரு பெரிய தெய்வம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரியனை வணங்குகிறார்கள். அது 9வதா, அதில் ஒரு பிரச்சனை, அதில் ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார், இவ்வளோ நாளாக நீ எதை தெய்வம் என்று நம்பி, எதை உன்னுடைய பிரம்மாண்டமான தெய்வமாக நீ கருதி கொண்டு அது கோயிலை கட்டி அது வணங்கிட்டு இருந்தியோ, இப்ப அதை இல்லாமல் போக பண்ணுவேன். அதை என்ன பண்ணுவேன், நான் இப்பொழுது இல்லாமல் போக பண்ணுவேன். மறுபடியும் வாதை கர்த்தரால் அகற்றப்படுகிற வரைக்கும்
எகிப்து தேசம் முழுக்க எதுதான் இருக்கும், இருள் மட்டும்தான் இருக்கும், சூரியனை பார்க்க முடியாது. நீ சூரிய கடவுள் கோயில் இருக்கலாம், நீ போய் வணங்க முடியாது. நீ என்ன பண்ணாலும் சரி, இருள் என்ன பண்ண முடியாது, அகற்ற முடியாது. ஏன்னா சூரியனையும் சந்திரனையும் படைத்தவர் முடிவெடுத்து விட்டார். எகிப்து எப்படி மாத்துறதுன்றத, இருளா மாத்துறதுன்றத முடிவு பண்ணிட்டார். மோசிக்கிட்டு சொல்றாரு, அவர்கள் இருளிலே தடவி கொண்டிருக்கும்படியான காரியத்தை செய்யும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நீராக நீட்டு என்கிறார். கையை எதற்கு நேராக நீட்டு? ஆமா, நீ குடு. அதான் இப்ப அன்னி கூட சொன்னேன், செங்கடலை கூட நான் ஜெயிறன் இப்படி ஓரமா நிலன்னு சொல்ல, நீ நீட்டுன்றார். அது எதை சொல்றாரு? உன் அதிகாரம் தேவை, உன்னுடைய அனுமதி தேவை. அதுதான் சொல்ற, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ கேளுன்றார். யூ ஆஸ்க், நீ கேட்காம நான் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீ கேளு, அது ஒரு மரியாதை. அது நான் உனக்கு காண்பிக்கிற மரியாதை இல்லையா? எந்த ஒரு காரியத்தையும் கேட்டு செய்வதுனால நீங்களாம் ஒன்று செஞ்சீங்கன்னா அதையும் பிரசிக்கலாம். புரியுதுங்களா இல்லையா? ஆமாம், சர்ச்சில் பாருங்க, நான் அப்போ மேலே வரும்போது அப்போ ஃபேன் கிடையாது, அப்போ இந்த சீலிங் ஃபேன் தான் போட்டிருந்தேன். அப்போ நான் முடிவு பண்ணேன், சீலிங் ஃபேன்லாம் அந்தளவுக்கு செட் ஆகாது, ஏன்னா திடீர்னு ஏதோ ஒரு கை மாற்றம் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை ஆகும். அதனால் இது மாதிரி சைடில் வந்து வாக் மவுண்ட் ஃபேன் போடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி, வெறும் அப்போ இங்கே ஒரே ஒரு ஃபேன் தான் போட்டிருந்தேன், போடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி அதை ஃபேனுக்காக ஜோம் பண்ணேன். எந்த ஒரு அம்மா அதிகம் பிரசிங்கிறாம நேராக போச்சு, எதுவும் சொல்லலை, எதுவும் கேட்கல, ஒன்றும் பண்ணல. அதுவாக நல்லா நீளமாக ரெண்டு சீலிங் பேனை வாங்கிட்டு நேராக பெருமையாக எடுத்துகிட்டு வந்து வச்சுது. மாஸ்டர் சந்திரனாக இருந்தால் ஸ்தோத்திரம் பண்ணி ப்ரேயர் பண்ணி வாங்கிப்பார். நம்ம வேறு மாதிரி ஆச்சு, நம்ம அழைப்பு வித்தியாசமானது நான் சொன்ன அப்படி எடுத்துட்டு என்ன பண்ணு, கிளம்பு. ஏங்க கிளம்பு? ஆ, எது வரக்கூடாது, எதை செய்யக்கூடாது, எது நான் ஒரு பிளான் போட, நீ ஒரு பிளான் போட்டுருக்குறேன் கேட்கணும். என்ன பண்ணணும், நம்ம ஊரில் அந்த பழக்கம் வரவே மாட்டேன். கல்யாணத்து கூட போனீங்கன்னா நம்மளுடைய அவங்களுடைய நட்பு அவங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்துவானுங்க. நம்மளை கேட்காம நம்மளால் சாப்பிட முடியாது, நம்மளே சாப்பிட முடியாமல் உட்காந்துருப்போம், நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் மைண்ட்லேயே வாங்கிக்க மாட்டான். அவன் பாட்டு நேராக வருவான், பாசமாக இருக்கிறதுக்காக, இருக்கிறத காமிக்கிறதுக்காக அள்ளி என்ன பண்ணுவான், போட்டு காலி பண்ணிடுவான். முக்கால்வாசி நேரத்தை கல்யாணத்தில் காலியாக அவருக்கு ரீசனே அதான். இவனுங்களை கண்ட்ரோல் பண்ணி இவனுங்களை வரவிடாமல் பண்ணிட்டாலே எல்லாம் மிச்சமாயிடும். இந்த மாதிரி நான் சொந்தக்காரனை உள்ளே விட்டா அவனுக்கு தெரிஞ்ச நாலு பேருக்கு ரொம்ப அவன் விட்டு சோற போட மாட்டான், அவன் வீட்டுக்கு போனால் தண்ணி கூட கொடுக்க மாட்டான். எவனும் கல்யாணம் நடத்துகிறான், போனோமா எடுத்தோமா அப்படியே மொத்தமாக தூக்கி பக்கெட்டில் போடுவான். அதை பற்றி அவன் பிரச்சனையும் கிடையாது. இதுதான் இல்லையா? ஆமாம், அது ஒரு மரியாதை இல்லாத தன்மை. ஜெபம் என்பது தேவன் நமக்கு காண்பித்திருக்கிற மிகப்பெரிய மரியாதை. அவராக ஏதோ ஒன்று செஞ்சிட முடியும், அவராக ஏதோ ஒன்று கொடுத்துட முடியும். ஆனால் என்ன பண்ணுறாரு, நம்மளை கேட்குறாரு. நீ கேளுப்பா, அவனுக்கு என்ன வேணும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், கேளு. கேட்டால் அதை என்ன பண்ணுறேன், நான் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் சரி, அதை என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு நிச்சயமாக தருக்கிறார். ஏன் கேட்குறேன்னு கேட்க மாட்டார். யாக கூட சொல்கிறார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தெய்வனிடத்தில் கேட்க கடவுள். யாரையும் கடிந்து போட மாட்டான். உனக்கு இதெல்லாம் தேவையா, உனக்கு தகுதி இருக்குதா, உனக்கு திறமை இருக்குதா, அதெல்லாம் கேட்கவே மாட்டாரு. நீ கேட்குறியா, அவர் தருவார்னு விசுவாசிக்கிறியா, நான் தரேன் உனக்கு, நீ அனுப்பி. புரியுதுங்களா இல்லையா? ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். இந்த இடத்துல மோசே அப்படிதான் சொல்றாரு, இந்த சூரியனை மிகப்பெரிய தெய்வமாக வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறானுங்க. இதுல தான் முதல் பிரச்சனையும் உண்டாக்கணும். அவங்க முதல்ல அவங்க தெய்வ பக்தியை முதல்ல என்ன பண்ணணும், பக்தியை குலைச்சி விட்டுருணும், கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருணும். இவ்வளோ நாள் இதை நம்பணுன்னே அப்படின்ற அளவுக்கு அவங்களை பண்ணி விட்டுருணும். அதுக்காக செய்கிறாரு. இருள் எகிப்து தேசத்தை முழுவதும் மூடும், அவர்கள் தடவி கொண்டு இருப்பார்கள், ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாது. எங்கே எந்த பொருள் இருக்குது, எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே மேடு இருக்குது, எதுவுமே தெரியாது. அவர்கள் நகர முடியாமல், அவர்கள் செயல்பட முடியாமல் இருளில் என்ன பண்ணுகிறார், அவர்களை அமிழ்த்து போடும்படியாக ஆண்டவர் சொல்றார். மோசேயை பார்த்து, நீ என்ன பண்ணு, கரத்தை வானத்திற்கு நேராக நீட்டு. எதுக்கு நேராங்க நீட்டு? ஆமாம், ஏன்னா ஒத்தாசை எங்கிருந்து தான் வரும், அது பரத்துலேருந்து தான் வரும். பரத்துலேருந்து தான் ஆண்டு வருவோம். ஏன் நம்ம ஆராதனை செய்யும் போது கரத்தை உயர்த்துகிறோம்? ஏன்னா கரத்தை உயர்த்தும் போது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறோம். என்னுடைய உதவி, என்னுடைய ஒத்தாசை யாருக்கிட்டருந்து வருகிறது? பரத்துலேருந்து வருகிறது. புரியுதுன்னா இல்லையா? சௌதம் குமாரமின் ராஜாவை ஒரு 300 வேலைக்காரங்களை கொண்டு ஆபிரகாம் விடுதலையாக கொண்டு வரான். சௌதம் என் ராஜா சந்தோஷப்பட்டு, ஐயோ எங்களெல்லாம் விடுதலையாக்குனியே,
உன்னை பெண்ணு எங்களை யாருனே தெரியாது, உன் தம்பி இருக்கிறான்ற ஒரு காரணத்துக்காக இப்படி பண்ணிட்டியேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வழியெல்லாம் தூக்கி கொடுக்குறாரு. ஆபிரகாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான், இது கொடுத்துட்டு நான் தான் ஆபிரகாமை பெரியவனாகணும்னு சொல்லுவேன், அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், என் கரத்தை வானத்துக்கு நேராக என் தேவனுக்கு நேராக நான் நீட்டி விட்டேன். I raise my hands towards the heaven. என் கரத்தை வானத்துக்கு நேராக நீட்டிட்டேன், என் நம்பிக்கையை வானத்துக்கு நேராக நீட்டிட்டேன், என்னுடைய விசுவாசத்தை என் ஆண்டவருக்கு நேராக நீட்டி இருக்கிறேன். அதனால அங்க நீட்டின கரத்தை உங்ககிட்ட என்ன பண்ண போறது இல்லை, நீட்ட போறது இல்லை, அங்க நீட்டினா இங்க நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? அந்த கரத்தை அங்க உயர்த்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஊழியமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், வானத்துக்கு நேராக உங்கள் கரங்கள் நீட்டப்பட்டது என்றாலும் இருதயத்திலிருந்து நம்பிக்கை அப்படி பெருகிருச்சுன்னா மாறிடுச்சுன்னா என்ன என் வாழ்க்கைக்கு தேவையானது ஆசீர்வாதம் நன்மைகள் சுகம் எதுவாக இருக்கட்டும் படத்திலிருந்து தான் வரும் அப்படின்னு கை அங்கே உயர்த்த ஆரம்பிச்சிருச்சுன்னா எந்த மனுஷனுக்கு முன்பதாக நீங்கள் கரத்தை நீக்கி நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு கரத்தை நீட்டு, சூரியனே என்ன பண்ணிடுறேன் நான் வரவிடாமல் பண்ணிடுறேன் மோசிக்கிட்டு சொல்கிறாரு. ஸோ அதனால தான் அவங்களுடைய நம்பிக்கையில் ஒரு மிகப்பெரிய அடி எகிப்து தேசத்துக்கு. ஏதோ இருள் வந்துச்சு, ஏதோ தடவிக்கிட்டு இருந்தாங்க, அது இல்லை, அவங்க நம்பிக்கை வந்து அந்த சூரிய கடவுள், ரான் சொல்லக்கூடிய அவங்களுடைய சூரிய கடவுள், அது அந்த நம்பிக்கையில் மிகப்பெரிய அடி விழுது அவங்களுக்கு. இனி உதவி செய்வார் உங்களுக்கு யாரும் கிடையாது, சூரியனை தானே கடவுளாக நம்பினீங்க, சூரியனை தானே தெய்வமாக நம்பினீங்க, இனி இந்த ஜனங்களை நீ வெளியே அனுப்புற வரைக்கும் உனக்கு என்ன கிடையாது, சூரியனே கிடையாது, வெளிச்சமே கிடையாது, இருளிலே கடா நீ, புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம். அப்போ இவ்வளோ அவங்க யோசித்து அந்த இருள் சொல்கிறார் பாருங்க, மோசே கரத்தை நீட்டான், இருள் வந்தது, அந்த இருளில் ஜனங்கள் எப்படி யோசித்திருப்பாங்கன்னா இவ்வளோ நாள் இந்த தெய்வம் நம்பினது எப்படிப்பட்டது, யூஸ்லெஸ், பயனற்றது, எப்படிப்பட்டது. ஆமாம், இன்னைக்கு பல தெய்வ நம்பிக்கைகள் நம் நம்முடைய தேசத்தில் உண்டு அல்லவா, சத்தியத்தை புரிந்து கொண்டாங்கண்ணா, நிஜத்தின் நிஜத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களா, உண்மையான ஆண்டவர் யாரோட தன்மை என்னன்றதை அறிந்து கொண்டுட்டாங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் உணர்வான், இவ்வளோ நாள் இதே தெய்வம் நான் கூப்பிட்டேன், வணங்கினேன், ஆராதிச்சேன், புரியுதுங்களா இல்லையா, பயனற்றது என்பதை அவர் உணர்ந்து கொள்வார்கள் இருள் அவர்களுக்கு உண்டாகும் போது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்க? இவ்வளோ நாள் இதை தெய்வம் நம்பணுனே, இவ்வளோ நாள் சூரியனை தெய்வமாக நம்பணுனே, ஆனால் அற்பத்தனமான நம்ம நினைச்ச இந்த இஸ்ரவேலர்கள் அடிமைகள், இவர்களுக்காக இவர் தெய்வன் எதையும் மறைக்கிறாரு, சூரியனை மறைச்சு விட்டாரு. அங்கே நடக்குது 22, மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான், அப்பொழுது எகிப்து தேசம் எங்க 3 நாள் மட்டும், எத்தனை நாள் மட்டும், ஏன்னா 3 நாள்லாம் வழிக்கு வந்துட்டாங்க, 3வது நாள் பா முடியல, யோசி பாருங்க, லைட்டே இல்லாம ஒரு 3 நாள் வாழ்ந்து பாருங்களேன், பகலையும் லைட் கிடையாது, நைட்லையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வாழ்ந்து பார்த்துருக்குறீங்களா? வர்தா புயல் ஒரு புயல் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுல்ல, 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், கரண்ட் எல்லாம் கட் பண்ணி விட்டாங்க, எங்குமே லைட்டு கிடையாது, ஐயோ ஃபஸ்ட்டு நாள் நைட்டே ஒரு மாதிரி இருந்தது, 2வது நாள் நைட்டு ஓரளவுக்கு சமாளித்தேன், 3வது நாள் காலையிலே ஆரம்பிச்சிட்டேன், விடிகாலையிலே ஆரம்பிச்சிட்டேன், எங்கே ஜென்ரேட்டர் கிடைக்குன்னு பார்த்தா நமக்கு முன்னாடி எல்லாரும் தீர்க்க தரிசனத்தில் எப்படியோ ஆண்டவர் வெளிப்படுத்தி மொத்த பேர் வாங்கிட்டு போயிட்டான், இருக்கிற வாடகை ஜென்ரேட்டர் எல்லாத்தையும் சேர்த்து சொந்த மாதிரி வாங்கலாம்னு பார்த்தா அதுவும் கிடையாது, எங்குமே கிடைக்கல, எப்படி வாழ்றது, ஒரே அப்போ ஏசி கூட கிடையாது, ரொம்ப கஷ்டம், ஏசி இருந்தால் கூட கரண்ட்டு கிடையாது, ஃபேன் ஓடனா அது ஒன்றும் மோசமாக இருக்கும், என்ன இது மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருக்கும்போது டக்குன்னு ஒரு ஞானம் வந்துச்சு, எப்பயோ ஒரு நாளைக்கு முன்னாடி கரண்ட்லேருந்து எப்படி லைட் ஃபேன்லாம் ஓட வைக்கலான்ட்டு ஒரு டிவைஸ் ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுருந்தேன், அது யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன், அன்னி கரெக்டாக ஞாபகப்படுத்துறாரு, எல்லாம் போய் தோல்வி அடைஞ்சு வீட்டில் வந்து உட்காந்துருக்குறேன், உடனே கார் எடுத்துன்னு வந்து அப்படி ஓரமாக நிப்பாட்டினேன், அங்கே ஒரு மல்டி சார்ஜரை போட்டேன், இருக்கிற ஃபேனு லைட்டு கார் எல்லாத்தையும் ஓட விட்டேன், எங்கள் வீட்டில் ஆச்சரியமாக பார்த்தாங்க, ஆமோன் லைட் கூட போட்டு விட்டேன், எல்லாம் பார்க்குறேன்னா இது 3 நாளாக எந்த ஏரியாலையும் கரண்ட் கிடையாது, எந்த வீட்லேயும் கரண்ட் கிடையாது, இவன் வீட்டில் ஓடிட்டு இருக்குது எப்படி அது, நாங்கள் அப்படி தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள், என்ன பிள்ளைகள் நாங்கள், நம்ம லைட்டே கண்டுபிடிச்சவங்க நாங்கள், இதெல்லாம் சர்வசாதாரணம் எங்களுக்கு, எங்குமே இல்லைனாலும் எங்களுக்கு இருக்கும், எங்குமே இல்லைன்னா
எகிப்து முழுக்க இருளா இருக்கலாம், ஆனா இஸ்ரவேல் இருக்கிற இடம் எப்படிதான் இருக்கும்? வெளிச்சமா தான் இருக்கும். ஏன்னா யார் நமக்கு வெளிச்சம்? கர்த்தரே நம்முடைய வெளிச்சம், கர்த்தருடைய நம்முடைய நன்மையின் ஆதாரம், கர்த்தருடைய நம்முடைய வாழ்வின் ஆதாரமா இருக்கிறார். ஜனங்களுக்கு முன்னாடி அது எல்லாம் எல்லா விதத்திலும் வெளிப்படணும், எல்லா விதத்திலும் என்ன பண்ணணும், அது வெளிப்பட்டே ஆகணும், வேறு வழியே கிடையாது. கர்த்தர் நம்மளை அப்படிதான் இருக்க விரும்புகிறார். மோசியை பார்த்து சொல்ற கரத்தை நீட்டு, இருள் எகிப்து என்ன பண்ணட்டும், மூடட்டும். இருள் மூடட்டும் போது வெறும் சூரியன் மட்டும் எடுத்துக்கூடாது பாருங்க, சூரியன் மட்டும் எடுத்துக்கூடாது. ஏன்னா பகலை ஆளுவதுக்கு மட்டும்தான் எதை வச்சார் ஆண்டவர், சூரியனை வச்சார். ஆனா ஆண்டவர் பாருங்க, மூணு விதமான கிரகங்களில் அது மூணு விதமான காரியங்களை வச்சார் பூமியில வெளிச்சத்தை கொடுக்க முடியாது, இல்லை வெளிச்சத்தை காண்பிக்க முடியாது. ஒன்று பிரம்மாண்டமான ரீதியில ஃபர்ஸ்ட் லெவல் வந்து சூரியன், அதுக்கு அடுத்த லெவல் என்னது, சந்திரன். இரவை ஆளும்படியாக எதை உண்டாக்கினாரு, சந்திரனை உருவாக்கினார். மூன்றாவது என்னது, நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ். இது மூணுமே ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது. இது மூன்றுக்கும் என்ன இருக்கிறது, ஆமா வெளிச்சம் என்பது இருக்கதான் செய்யுது. வெளிச்சத்தின் தன்மையில வித்தியாசம் இருக்கலாம். சூரியன் ரொம்ப அதிகமான ஒளியும் சூட்டியும் கொடுக்கக்கூடியதா இருக்கலாம். நிலா அதுல என்ன இருக்குது, இரவு நேரத்துல அதோடைய வெளிச்சம் பார்த்துருக்குறீங்களா? சில நேரத்தில் லைட் போட்ட மாதிரியே இருக்கும், வெளியே காமன் லைட் போட்ட மாதிரி இருக்கும். வெளியே வந்து எட்டி பார்த்தா லைட் எல்லாம் ஆஃப்ல இருக்கும். அப்படி எப்படி இவ்வளவு வெளிச்சம் மேல பார்த்தா நிலா எங்கேயோ இருக்கும். அது அதுல என்ன பண்ணுகிறது, அதுல இருந்து வெளிச்சப்பா இவ்வளவு வெளிச்சம் வருது அப்படின்னு பார்க்க முடியுது. அப்புறம் உள் இருட்டில் எதை பார்க்க முடியுது, எவ்வளோ கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நட்சத்திரங்கள் அது மின்றத அது இருக்கிறதுனா பண்ண முடியுது, ஒவ்வொன்றையும் பார்க்க முடியுது. என்ன கூடாத அளவில் என்ன பண்ண முடியுது, அவங்களை பார்க்க முடியுது. அப்போ அதோடைய பிரைட்னஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, அதோடைய பிரைட்னஸ் எப்படி இருக்கும், கோடிக்கணக்கான கிலோமீட்டர் அது ஒளிக்கணக்கு சொல்கிறாங்க பாருங்க, அதை கணக்கிடவே முடியுது. அவ்வளோ தூரத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், அவ்வளவு தூரத்தில் இருக்கிற நிலா, அவ்வளவு தூரத்தில் இருக்கிற சூரியன், இவைகளின் வெளிச்சத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். சோ எகிப்து தேசத்துல இருளை கொடுக்கும்பொழுது என்ன பண்ணிட்டாருன்னா, இது மூணுத்தையும் கட் பண்ணி விட்டார். எது கட் பண்ணி விட்டாரு, இது மூணுத்தையுமே, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மூணுமே கிடையாது உனக்கு. அப்ப என்ன இருட்டா இருக்கும் யோசிச்சு பாருங்க, அம்மாவாசன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும், இருட்டாயிட்டு இருக்கும். ஒரு நாள் இல்லை, எத்தனை நாள், த்ரீ டேஸ். அந்த த்ரீ டேஸ் இந்த கும் இருட்டு எப்படி இருந்ததுன்ற தன்மையை இந்த 23வது வசனம் சொல்லுது. எப்படி இருந்ததா, அது மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணவில்லை, காணவில்லை, பக்கத்துல தான் இருப்பாங்க. சந்தேகமா இருந்தா நீங்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். பக்கத்துல தான் இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு என்ன பண்ணாது, ஆமா என்ன கலரா இருந்தாலும் சரி, சக்க செவில்னு இருப்பாங்க பிரதர், அவங்க என்ன செவில்னு ஒன்னா இருக்கட்டும், ஆனா இருள் உண்டாயிடுச்சுன்னா வராது, அவங்களும் கருப்பு தான். பக்கத்திலேயே இருந்தா கூட என்ன பண்ணாது, தெரியாது. மூணு நாள், த்ரீ டேஸ் எவ்வளவு கொடூரமான இருள் அப்படின்னு அங்க சொல்லப்படுகிறது. மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணவில்லை, காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. அப்படின்னா சிம்பிளா என்னுடைய லாங்குவேஜ்ல லோக்கலா சொன்னா நாரி போயிட்டு இருக்கும்னு அர்த்தம். மூணு நாள், ஹலோ, மூணு நாள் எப்படி தண்ணி குடிச்சிருப்பான், மூணு நாள் தண்ணி எப்படி வெளியே கொண்டு போயிருப்பான், மூணு நாளுக்கு முன்னாடி சாப்பிட்டது எப்படி வெளியே கொண்டு போயிருப்பான், மூணு நாள் எப்படி சாப்பிட்ருப்பான், இதெல்லாம் இருட்டில், இதெல்லாம் எப்படி இருட்டில். ஸ்டார் ஹோட்டலில் போனீங்கன்னா டிம் லைட் தான் போட்டிருப்பான், பார்த்துருக்கீங்களா? எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவன் பல நாள் ஃப்ரீசரில் வச்சு பல நாள் எல்லாத்தையும் வச்சு ஃப்ரோசன் பண்ணி கொண்டு வரான். கண்டிப்பாக அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கும். அது எதுவும் நான் இப்போ சொல்ல விரும்பல, சாப்பிட போறீங்க போயிட்டு இப்பயே சொல்லி மூட கெடுக்க வரும், ஆனால் ஏதோ ஒன்று இருக்கும், அது தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் ஃபேஷன்ற பேரில் என்ன பண்ணி விட்டுருவாங்க, டிம் லைட் போட்டுருவாங்க. நீங்கள் என்ன தான் தலைக்கு, இதே வீட்டில் பாருங்கள், சின்ன முடி கூட நம்ம டியூப் லைட்டில் என்ன பண்ணோம், நல்லா பளிச்சுன்னு தெரியும். அவன் போடுற லைட்டே ஒரு மாதிரி ஆரஞ்சு பேஸ்ட் லைட்டில் போடுவான், அந்த ஆரஞ்சு பேஸ்ட் லைட்டில் ஒன்றுமே தெரியாது. பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஆரஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி எத்தனை பிரியாணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு தெரியாது, அத்தனை பிரியாணிகளும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்க தான் செய்யும். லைட்டு ரொம்ப காஸ்ட்லியானது, ஏன்னா உங்கள் மொபைலில் வச்சு அடிச்சிங்கன்னா கூட, சில ஹோட்டல்ஸில் போட்டு லைட்டை பாருங்கள், மொபைலில் வச்சு நீங்கள் உங்கள் மொபைல் லைட்டை வச்சு அடித்தா கூட அது அந்த வெளிச்சமே ஒன்றும் ரியாக்ட் பண்ணாது, வெளிச்சமே வராது அதில், அந்த மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. அது ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு அழகுன்னு சொல்லியிருந்தாலும், அந்த டிம், அந்த சின்ன டிம் லைட்லேயே என்ன இருக்குது, என்ன போகுது, என்ன வருது, என்ன கொடுத்துருக்குறாங்க, எதை சாப்பிட்றோம், எதுவுமே தெரியுது. அவனை பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டேன் மரியாதை, என்ன பண்ணு, சாப்பிட்டு எழுந்து போ, லைட் போட்டால் தானே கேள்வி கேட்பட்டீங்க,
ஐட்டு போட தான் முடி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, தேவையில்லாதான் இருக்குதுன்னு சொல்லுவேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து கொடுக்குறேன். சாப்பு மூணு நாளைக்கு மேலே ஒரு மீட் இருந்தால் என்ன அவங்க யோசிச்சு பாருங்க. தெரியல தெரியல, வீட்டில் வச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் அதுக்குள்ளே வருது, என்னென்னலாம் அதில் ஊர்ந்து போகுதுன்றது உங்களுக்கு தெரியாது. இருக்கும் அதில் எல்லா ஹோட்டல்லையும் கிடையாது, சில ஹோட்டல் அப்படி பண்ணுறாங்க, இருக்க தான் செய்யுது. ஆமாம், பிரத்யட்சமாக பண்ணுறதே அந்த அந்த சேட்டைக்கு தான். ஏதோ ஒன்று செய்து காரம் கீரை ஏதோ ஒன்று சேர்த்து மசாலாலாம் போட்டு அதை டேஸ்ட்டு மட்டும் தான் பார்ப்போமே தவிர அதில் என்ன இருக்குதுன்னே தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூணு நாள் ஸ்டார் ஹோட்டலே பெட்ரு, மூணு நாள் சுத்தமாக லைட்டு கிடையாது, இருந்த இடத்த விட்டு தான் பண்ணல, அசையில் காஃபி கிடையாது, டீ கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, லஞ்சு கிடையாது, டின்னர் கிடையாது, ஈவினிங் காஃபி கிடையாது, ஒன்றும் கிடையாது. மூணு நாளைக்கு தண்ணி நினச்சி எதை குடித்தாலும், சாப்பாடுன்னு எதை சாப்பிட்டாலும், மூணு நாளைக்கு அவன் நிலமை பெரிய அலங்கோலம். இருளான வாழ்க்கை அப்படிப்பட்டதான். இருள்னாலே மூணு நாள் இருட்டுக்கே இந்த கதி. தோஷத்து பாருங்க, அதனால தான் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஒன்று பார்த்தோம், இருளில் இருக்கிற ஜனங்கள் எதை பார்த்தார்கள், பெரிய வெளிச்சத்தை பார்த்தாங்க. ஏன்னா பெரிய வெளிச்சத்துல தான் சின்னது சின்ன விஷயங்கள் எப்படி தெரியும், நல்லா பிரைட்டாக தெரியும். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, எகிப்து தேசத்துல இருள் எகிப்தை மூடினது, ரட்சிக்கப்படாதவர்களை மூடினது, காரிருள் ஜனங்கள் எல்லாரையும் மூடிருச்சு. ஆனா நடந்த ஒரு அற்புதம் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு எப்படி, அதே ஊர்ல தான் இருக்கிறோம், அதே இடத்துல தான் இருக்கிறோம், அதே அங்கதான் இருக்கிறோம், ஆனா நமக்கு வேற விதமா இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க. மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவர் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் எனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே, எங்கெங்க அதான் ரொம்ப முக்கியமானது, டுவெல்லிங் பிளேஸ் வாங்கிவிட்டவர்கள், டுவெல்லிங் பிளேஸ் தான் தே ஹாவ் ஸ்டேட், எங்க தங்கியிருந்தாங்களோ, எங்க தங்கியிருந்தாங்களோ அங்க மட்டும் என்ன காணப்பட்டதாங்க, நல்லதான் சொல்லுங்களேன், வெளிச்சமா இருந்தது. எப்படி இருந்தது? ஆமா, நான் அதுதான் உங்களுக்கு சொன்ன ஆரம்பிக்கும் போதே, நம்முடைய இந்த வருஷத்தோட வாக்கு தத்துவத்தை சிலவங்க இதை ஒருவேளை கேள்விப்பட்ட ஏசி அறுபது அப்படிதது, அதை திருப்பி பிரசங்கம் பண்றீங்க, அது வருங்காலத்துக்குரிய வாக்கு தத்துவன்னு சொன்னீங்கன்னா அது ஏற்கனவே நடந்திருக்கு. சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, நட்சத்திரமும் இல்லை, ஆனா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படி இருந்தார், அவர் நித்திய வெளிச்சமா இருந்தார். அவர்கள் தங்கியிருந்த வாசஸ்தலத்திலே தேவனுடைய வெளிச்சம் காணப்பட்டது, அவர்கள் அதை அனுபவித்தார்கள். அவர்கள் எதையும் தடவுல, அவங்க எங்கேயும் தடிக்க வேல, அவங்க சுதந்திரமா இருந்தாங்க. அவங்க ஜாலியா பெட்ரூம் போனாங்க, ஹாலுக்கு போனாங்க, டைனிங் டேபிள் போனாங்க, கிச்சனுக்கு போனாங்க, பாத்ரூம் போனாங்க, எல்லா இடத்துக்கும் போனாங்க. அவங்க அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியல, ஒரே ஊர் தான், ஒரே இடம் தான். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தரை நம்பாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒன்று உண்டு. 2020 கர்த்தரை நம்புற ஜனங்களா நீங்க, 2020 கர்த்தருடைய வாக்கு திட்டத்தை ஏற்றுக்கொள்றீங்களா, கர்த்தரின் வாழ்வின் வெளிச்சமா இருக்கிறான்னு சொல்றீங்களா? முழு உலகமும் காரிருளால் மூடப்படலாம், ஆனால் உங்கள் வாசஸ்தலங்களிலோ தேவனுடைய வெளிச்சம் காணப்படும், தேவனுடைய ஆசீர்வாதம் காணப்படும், தேவனுடைய நன்மை காணப்படும், தேவன் தருகிற விடுதலை காணப்படும். நம்புறீங்களா, ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப இஸ்ரவேல் வாசஸ்தலங்களிலே வந்த அதே வெளிச்சம் உங்கள் வாசஸ்தலங்களிலும், உங்கள் வீடுகளிலும், உங்கள் குடும்பங்களிலும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்கள் நித்திய வெளிச்சமாக இருப்பார். உங்கள் துக்க நாட்களும் முடிந்து போகும். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பு மிருக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த அருமையான இவரை இந்த புதிய வருடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். 2020 ஆண்டிலும் முதலாவது செவ்வாய்க்கிழமை மாலையிலேயும் உண்மை ஆராதிக்கும்படியாக கூடி வரும்படியான சாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நீ தந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்வின் நித்திய வெளிச்சமாக இருக்கிறீர். எங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும்படியாக, எங்கள் கவலைகள் முடிந்து போகும்படியாக, வெற்றி உண்டாகும்படியாக, வாழ்வு உண்டாகும்படியாக, ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியாக, எங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நீர் எங்கள் வெளிச்சமாக ஆதாரமாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நாளில் நாங்கள் கேட்டபடி வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ACN 42 ஆண்டவர் நீர் பராக்கிரமசாலியாய் யுத்த வீரனை போல வைராக்கியம் கொண்டு முழங்கி கர்ஜித்து தேவரின் எங்களுடைய சத்துருக்களை உம்முடைய சத்துருக்களாக மேற்கொள்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தேவரின் வழி அறியாத நாங்கள், எதிர்காலத்தை குறித்து அறியாத நாங்கள், குருடரை போல இருக்கிற எங்களுக்கு நீர் வழியில் காட்டியாய் வழி நடத்தி தெரியாத பாதையில் எங்களை அழைத்து கொண்டு வந்து எங்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை
கர்த்தரின் வெளிச்சமாக மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்களுக்கு முன்பதாக இருக்கிற இருள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சமாக மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கோணலானவைகளை கர்த்தர் செவையாக்குவீராக. இந்த காரியங்களை நான் செய்ய மட்டும் கைவிடாது இருப்பேன் என்று வாக்குரைக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் அவள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படியே தேவரீர் பார்வோன் என்கிற மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய ஆளுகை அவர்களை தேவரீர் அடிமைத்தனத்தில் வைத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு இருளும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாசஸ்தலங்களுக்கு வெளிச்சமாயிருந்தபடியில் அனுசரித்துகிறோம். அதே தன்மையை, அதே வாழ்க்கையை, அதே ஆசீர்வாதத்தை நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் வெளிச்சமாகிய நன்மையாக, வெளிச்சமாகிய ஆசீர்வாதமாக, வெளிச்சமாகிய சுகமாக, வெளிச்சமாகிய தேவரின் நன்மையாக நீர் பிரகாசிக்கிறபடியால் நடு செலுத்துகிறோம். எங்களுக்கு சூரியன் ஆதாரம் அல்ல, எங்களுக்கு தேவரி சந்திரன் ஆதாரம் அல்ல, எங்களுக்கு நட்சத்திரம் ஆதாரம் இல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் தேவனைங்கள் ஆதாரம். எங்கள் கரத்தை நாங்கள் உமக்கு நேராக நீட்டுகிறோம். கர்த்தர் நீரே எங்கள் வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறீர். எங்கள் இருளின் மத்தியிலே கர்த்தர் நீரே வெளிச்சமாக இருக்கிறீர். எங்களுக்கு வழி தெரியாத மத்தியிலே நீரே எங்களை வழிகாட்டியா இருக்கிறீர். எங்களுக்கு முன்பதாக இருக்கிற இருளை கர்த்தர் நீரே வெளிச்சமாக மாற்றுகிறீர். ஜெபித்த இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் வெளிச்சமாகிறது காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் இதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள விசுவாசிக்க கர்த்தர் நீர் எங்கள் வெளிச்சம், நித்திய வெளிச்சமாயிருந்து எங்கள் துக்க நாட்கள் இதோடு முடிந்து போனது என்பதை விசுவாசிக்கக்கூடிய வார்த்தைகளை இன்னும் அதிகமாக எங்களுக்கு போதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளை தியானிக்கவும், அதன்படி ஜெபிக்கவும், அவைகளிலே நிலை நிற்கவும், அவைகளை விசுவாசிக்கவும். கர்த்தர் எங்களுக்கு தேவரின் உறுதியான மனதை, விசுவாசத்தை, மன கண்களை நீர் திறந்திருக்கிறபடி நினைச்சிருக்கிறோம். இப்பொழுதும் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தொலைவிலிருந்து ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், பிள்ளைகளின் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இப்பொழுது கடந்து செல்கிற உடைய பிள்ளைகளோடு தேவனுடைய பாதுகாப்பும், தயவும், கிருபையும், சமாதானமும் உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டு வரும் மறுமிரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆசீர்வாதம் உங்களுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியனருடைய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென்.